பாதிக்கப்பட்ட ஏழு ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கி கொடுத்தோம். பொது தொண்டு உனக்கு சின்ன வயசுல இருந்து இதே கோடம். அது உனக்கு என்ன போட்டாட்டியா புள்ளையா? ஒண்ணு இல்ல, ஏதோ 10 லட்சம் ரூபா இருக்கு, ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா? பொது தொண்டு சொல்லிட்டு நமக்கு பின்னால போஸ் பொண்டாட்டி ரெண்டு புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோர் போடணுமே. வாங்க என்ன. ஆமாம், என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையான நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையான வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆரவந்தா, வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி ஆறு நாள்.
உனக்கு ஆறு நாள் போதாது, 60 நாள் வேணும் ஐயா. ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டுமா? நன்கொடை விஷயமா நம்பகிட்ட வர்ற வேலை வேணாம். அது கேட்டது ஆகி அப்பா எவனாவது இனிக்க வாங்கின போய் பாரு. என்னங்க இது? நீ சும்மா இருமா இருந்தாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை குடிச்சுன்னா வருஷம் பூரா வந்து நிற்பான், அப்புறம் குடுக்கலன்னா ஒளிய ஒளிய ஒளியோடு கட்டுவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம், நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. ஆ வாடகை வாங்குறோம்ல. ஆ குடிச்சுக்கு, நான் எல்லாம் தரான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாயிக்கு. எனக்கு ஒரு வயிறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா இன்னைக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ள ஐயா எடுக்காத வரேன். குட்டையோ வாங்கிடலாம். ஆச்சாரியார் திருவிழாக்கு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும், நாளைக்கு தான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்கிறியா? சேட்டு இருப்பா இருப்பா. அப்ப நம்ம ஹோட்டல் மேல போறோம். பொலகார பயல இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கையில இருப்போம். வியாபாரம் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா வீட்டுக்கு தான். ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா, வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? சாயந்தரமா கேட்கல அப்பா கூட்டு நீதானாங்க வீட்டு வச்சிருக்கப்படாதுங்க.
உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் வரும் போல இருக்க மாடிக்கம்பிள்ள. யாரோ வயரம் வச்சிருப்பான், அது கோத்திரம் கொலை செஞ்சிருப்பான், என்ன கேக்குறாரு தப்பி நிச்சய பெற்றாரு. அப்படி வயரம் எங்க கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, பைய பாருங்க, இருப்ப பாருங்க, உங்களை பாருங்க. என்ன அது அடி வழிய சீக்கிரடு என்ன மணிக்க முடியாது என்ன மாணிக்கம் பிள்ளை? எல்லாம் தலையெடுத்தம்மா, 15 வருஷ காலம் உங்க வீட்டில் நாயா ஒழிச்சுக்கு. ஐயா எனக்கு குலகாரம்ங்கிற பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியே யாரு கூட செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படுறேன். என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டி காட்டேன். அவங்கள யாரு காப்பாத்த போறாங்க? மருந்து கேட்டான். அவர் குடும்பம் என்ன கதையாக போகுது? நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதையாகும்? என் புள்ள குட்டிங்க நடித்தருவில் அலையுமே, அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? அந்த ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போறா பாரு, காரி துப்புவானே. இது பத்தி இனிமேல் நீ பேசுற வேலை விட்டுடு, அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சின்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு, சமய கட்டில போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சுட்டியே. என்ன பழனி, மாணிக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க, இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்காரர் கொலை பண்ணிட்டாரு, போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. மாணிக்கம் பிள்ளை சம்சாரத்துக்கு பிரசவ வேதனை கண்டு ரொம்ப ஆபத்தா போயிடுச்சு, அதனால புள்ள பெற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது இதை காப்பாத்தி
நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். அவசியம் செய்யறம்மா. இந்த குழந்தையை வளர்க்கறது உனக்கு செய்யற உதவியாக நான் கருதல. மனித குலத்துக்கு நான் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆணையிட்டிருக்கிற தொண்டாக நான் கருதல. உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு இந்த குழந்தையை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா. ஆனா இதுக்கு மூத்தது இன்னொரு பெண் குழந்தை இருந்துதான். அதை வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களா அண்ணா? இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியவே கூடாது. அகட்டம்மா. ஓம் தானம் பசம் பகுபுத்திர லாபம் சததம் அப்சரம் சதந்தே கபாஜோ பார்வதி பரமேஸ்வர பிரசாத சித்திரசு. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்ல துரியமா நடத்திட்டோம். பிரசாதம் ஆயுசா இருக்கணும். நம்ம பெருமாள் கோயில் வருது. நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள் கடவுளை போய் திரிக்கிறீடா? இந்த ஆள வந்தவனுக்கு அரியும் சிவனும் ஒண்ணுட. என்ன மேதாவிலாசம், என்ன மேதாவிலாசம்! உங்களை போல சமத்துவ நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடானு கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வைரநாமம் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். கடவுள போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கு. மாலை சிரிச்சா போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆள வந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறதோ அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை. அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. திருத்தியாருக்கு சேவை செய்யறதுக்குள்ளே ஞான பண்டித இந்த சடலத்தை வச்சிருக்கிறான். எனக்கு என்னால ஒரு ஈ எறும்பு பூச்சி புழு ஒண்ணுக்கு கூட எதுவும் வராதுக்காரா. என் குடும்பத்தை அடிச்ச நீயா இப்படி பேசுவேன்? உன் குடும்பத்தை நான் அனாதையாக்கிற பாரு. ஒன்னும் கையில காண வெறுந்தோட வந்திருக்கேன். என்ன ஆள வந்தா? குழந்தைக்கு என்னுடைய மன நிறைஞ்ச ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் வீட்டுல இருந்தே விட்டுருக்கலாமே. உனக்கு நமக்கு இதை பத்தி என்ன? வா எல்லாம் வெறுங்க யாருமா வரும் போல் இருக்கு. உள்ள போவாவா? தாய் எவ்வளவு துடிதுடிப்பாள். ஆத்திரத்தில் அறிவடைந்து விட்டாயே மாணிக்கம். அப்பன் செய்த தவறுக்காக பிள்ளையை பழிவாங்குவதா? உன் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் என்னடா வித்தியாசம் கண்டாய்? போ, குழந்தையை போய் காப்பாற்று. ராம்சேட் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த மாணிக்கம் பிள்ளை
பாதுகாப்பில் இருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையுடன் மேலும் 4 வருடங்கள் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். கடந்த ஞானிகளால் கூட புத்திர சோகத்தை மறக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு இன்னொரு மகன் இருக்கான், அவனை வளர்த்து ஆளாக்கணுமேங்கிற கடமை உணர்ச்சியை நினைச்சாவது உன் மனசுல தைரியத்தை வர வளைச்சுக்கம்மா. மாணிக்கம் பிள்ளையினுடைய இன்னொரு மகளையும் நான் காப்பாத்திருந்தா என்றாலும் என்னை விட்டு போயிருக்கவே மாட்டோம். அனாவசியமா கற்பனை பண்ணாதம்மா, கிடைச்ச ஒரு குழந்தைக்கு தக்க பாதுகாப்பு அளிச்சிருக்க. இதை விட நீ வேற என்ன செய்ய முடியும்? மரகதம், வருத்தப்படாதம்மா, உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ராமு இந்த நேரத்துல எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறான்னு என் மனசுக்கு அடிக்கடி தோணுதம்மா. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூலை உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கும் ஒரு காலத்துக்கும் ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல, உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையிற்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும், இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும், நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன், போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்கியா? அப்படியா, சரி. இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு, சரியா போயிடு. சாமி நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு இவங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டுமில்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மதச்சண்டை, இதுகளெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு சாயுதத்துல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே, இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே தம்பி சாஸ்திரி, நீ பிராமண குலத்திலே உதித்தவனா என்று முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு உன் நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்துவும் முஸ்லீமும் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி? சாமி எனக்கு ஒரே வயித்த வரீங்க, 3 நாளா அடி வயித்த இழுத்து பிடிச்சிட்டு வலிக்குதுங்க. அம்மா என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு, சாப்பாட்ட பார்த்தே 3 நாள் ஆயிருங்களே. சரி இந்தாப்பா, மருந்து கேட்டேன் பணத்தை கொடுக்குறீங்களே. ஆமா இதுதான் உனக்கு மருந்து, இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு, நோய் பறந்து போகும். நீங்க நல்லா இருக்கணுங்க, நான் வர்றேங்க. ஏம்பா பணம் கூட வியாதியை போக்குமா? ஆமா ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க அண்ணா. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். ரஹீம் நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் சித்தப்பா. சொல்லு எங்க உட்கார், இந்த மருந்து அரே பாப்பா. Thank you.
கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லே, கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லே. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை. வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா, கருப்பில்லை வெளுப்புமில்லே கனவுக்கு உருவமில்லே, கருப்பில்லை வெளுப்புமில்லே கனவுக்கு உருவமில்லை. கடலுக்கு பிரிவும் இல்லை கடவுளில் வேதமில்லை, கடலுக்கு பிரிவும் இல்லை கடவுளில் வேதமில்லை. தந்தை எங்கோ முடிவுக்கு தந்தை எங்கோ, மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆடையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி செல்றோர் யாரும் உண்டோ, படைத்தவன் சேர்த்து தந்தார் வளர்ந்தவன் பிரித்து வைத்தார், படைத்தவன் சேர்த்து தந்தார் வளர்ந்தவன் பிரித்து வைத்தான். எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான், எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான். எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். பெருமாள்
குப்பத்தை விலைக்கு வாங்குறேன்னு துரை. ஆமா அவன் பாரு அங்க எதிர்த்து உட்காந்து நாட்டு நேரேசிக்கிறான். அவனை புடிக்கணும்டா. குப்பத்தை விலைக்கு வாங்குறேன்னு துரை வந்துருக்கிறான். அவங்ககிட்ட போய் பேசிட்டு வர்றேன். ராஜனையும் சேர்ந்து பார்க்கும்பொழுது அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாரால அம்மா தடுக்க முடியும்? அள்ளி முடித்த உன் கூந்தலுக்கென்று கிள்ளி எடுத்து வந்தேன் மல்லிகை. இந்த மலர் போதுமா? தங்க மலர் வேண்டுமா? எந்த மலர் கொடுத்தாலும் இந்த இன்ப மலர் கீடாகுமா? தங்கம். என்ன இது, வந்ததிலிருந்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஊமையானி? ஐயோ, நான் ஒரு ஊமையா காதலித்தேன்? பேச்சும் பாட்டும் எனக்கு மிகவும் பிடிக்குமே. சரி பரவாயில்லை, உனக்கும் எனக்கும் சேர்த்து என் அப்பாவே பேசிக் கொண்டிருக்கிறார். பெண் வீட்டார் இப்போது வந்திருப்பார், பெண்ணும் கூட வந்திருப்பாள். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நான் அவளை மணந்துதான் தீர வேண்டும். நீயோ இப்படி ஊமையாக மாறிவிட்டாய், நான் என்ன செய்வேன்? போய் திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய்? பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள், ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள், பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்ணன் என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன், இந்த உறவு நிலைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேர விடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால்வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். என்ன, எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம், கோபமா? பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவது, ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்பக் காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய், உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு. புத்தன் துறவி, காதலுக்கு பரிசு துறவியின் சிலையா? துறவிகள் பல வகை தங்கம். மானம் துறந்து, மதி துறந்து, இறுதியில் மனித தன்மையையே துறந்து வாடும் துறவிகள் சில. காயமே பொய்யென்று துறவியாகி அதே காயத்தை காப்பாற்ற சோறு தேடும் துறவிகளும் சிலர். ஆனால் புத்தன் வாழ்க்கையை சுவைத்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆசா பாசங்களை மறந்து எல்லோரும் இன்புத்திருக்க வழி தேடி மாளிகையை விட்டு ஓடி வந்தான். இதை உனக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் அப்பா நம் உறவை அனுமதிக்க மறுத்தால் நீங்களும் துறவியாகி விடுவீர்களா? ஆனால் உன்னை துறக்க மாட்டேன், என் மாளிகையை துறந்து உன் அருகில் ஓடி வந்து விடுவேன். புலிக்குட்டியே போய் கொஞ்ச விளையாட பூனை குட்டியும் நினைச்சு ஏமாந்துட்டியாம்மா. பணக்காரங்களாச்சேன்னு அப்படி சொல்றியாம்மா? இல்லம்மா, பணக்காரங்களே எவ்வளவோ பேர் நல்லவங்க இல்லையா? ஏன், நாம வேலை செய்யற வீட்டு எஜமா ஜேம்ஸ் ஐயாவை மறக்க முடியுமா? பின்ன என்னம்மா? உனக்கு தெரியாதம்மா, ஆள வந்தாரு
அவரால் நாசமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். அப்படியே இருந்தாலும் தகப்பனைப் போலவே மகனும் இருப்பார் என்று என்னம்மா நியாயம்? ராஜன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. இத பாருங்க, இந்த புத்த பகவான் மீது ஆணையிட்டு மனந்தா என்னதா மனப்பேன்னு என் கை மேல சத்தியம் செய்து இதை எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரம்மா. அதோ தெரியுது பாருமா பதில் செவரு கடைசியில அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு கோயிலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து, புண்ணிய பூமிங்கிற புண்ணிய பொன்னகரம்னு பேரு. சரி, ரொம்ப ரொம்ப திமுருடா. யார் துரையா? காட்டா இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன். ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு ரெண்டா வாடகை குடுக்கறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை குடுக்கறான் போடா. அவன் 100 வருஷம் வாடகை குடுக்கறதும் சரி, துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. கம்மி கம்மி. Well, Mr. Alavandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? What? What? Dore Tamilakkalukkam pesrar puriyile. Indha edathile takkaraala kettradhu mudivu seidhaan pala laksham pottu indha edatha velaikku vaangren. Ana indha kudichigal ella eppadi kaadhi panni kodukka poringa nu kekkar. Enna kelvi ida poi kaatukidu kelenga paavo. Na congress kattadama oru tee kuchila kaadhi panniduven. யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேக்கலடா அண்ணா. பெரிய மனுஷன் வந்திருக்கிறான், கட்டில எழுத்து போடு. கடையில போய் ரெண்டு கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? நோ தேங்க்ஸ் தேங்க்ஸ். பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிற? கலர் வாங்கினோடா. என்ன சொல்றது? இந்த காலத்துல குடிச்சிகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல துரை. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு வச்சிடறேன், நான் காலி பண்ணி தரேன் உங்களுக்கு. என்ன டாய் பெருமாள்? ஐயா துரைய கார்ல எடுத்து வாங்க. வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன். வேலை இருக்கான் வேலை. தலைவலி தயல விக்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா? இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான். நல்ல நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார் நானா மண்ணல புதைக்கிறடா? என்ன புதைப்பா? ரஹீம், என்னப்பா இது? விடு கையை. அவர் யாரும் தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர் தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாராம், இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாரு. இந்த குப்பத்துல எங்களுக்கு எல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, என்ன எது வேணும்னா அவத்தையே சொல்லலாம். நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரம் எல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலை எல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும். பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும். அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரையாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்திருந்தது. நீங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியமில்லை, செய்யற காரியம்தான் முக்கியம். ரகிமன், நம்ம நரிமேடி சின்னசாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு. பதான் உன் மகனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியால் ஆயிடுவான் போல இருக்கு. தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க.
நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயர சாயந்தரமா வந்து பாரு பெருமாளே. பின்னாலே வா ரெண்டு ஆளை கூட்டிக்கிட்டு. ஒரே ஒரு புண்ணியமா இருக்காரு. அவரே கார்ல எடுத்து கொல்ல பாத்தீங்களா? மூஞ்சி மோரகத்தை பாருங்கடா. கார் இந்த இடத்து விட்டு நகர கூடாது. வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது? பெண்கள் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப என்ன நடந்து போச்சு? பலாத்காரத்தினால ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்ன முனிசிபல் ஆபீஸ் போசன் இல்ல இந்த பரண ஜெயபத்த உன்ன நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பத்து பேர் சொன்ன இல்ல அங்கதானே போய்கிட்டு இருக்கேன். இங்க என்ன வேலை? போ, எல்லாரும் போங்க போங்க. வேலை பாருங்க. பெட்டிவு நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. வர வர உனக்கு ஞாபகம் மருந்து அதிகமா போச்சம்மா. வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம். குளிக்கிற அறையிலே மோதிரத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டிய. இந்த ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா. வாச்சிங்க ஓ இருக்கு வரவா. இனிமே உன்னை கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா. ஐயா கிட்ட சொல்லி உடனடியே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொண்ணம்மா, முதல்ல என்னை விட பெரியவ ஓ மக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். மேரி தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுங்கிற ஆசையில தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாமா டிஃபன் சாப்பிட, எனக்கு பசி. என்ன பொண்ணம்மா? நல்லா இருக்கம்மா. நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது பொண்ணம்மா. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை நான் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் போல் இருக்க பொண்ணம்மா. இதுமா, நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் வரலையானா மேரியம்மா வேலையை யார் கவனிச்சுக்கோங்க? வேற யாரையாவது வச்சு பாத்துக்கிட்டா போகுது. அதுக்காக இப்படி உடம்ப கெடுத்துக்கிறத? வேற யாரும் எதுக்கு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. தங்கம் பொன்னம்மாளுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தாம்மா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை எல்லாம் செய்துக்கிட்டு வரேன். கவலைப்படாத தங்கம், அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. நீ அவங்களுக்கு பெற்ற மகளா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வளர்த்த மக மாதிரி. பெற்ற தாயை பார்க்காதனா உன் அம்மா மூலமாகத்தான் தாய் பாசத்தை என்னால காண முடிஞ்சது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது. தங்கம் நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். அம்மாவை கவனமா பாத்துக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். பெரிய டாக்டராவே வச்சு பார்த்தாங்க. வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரி பொன்னம்மாவே, நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். அவள் வசம்
பாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். கலைகளிலே அவள் ஓவியம், மாதங் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் தண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, காலங்களில் அவள் வசந்தம். தங்கம், நிஜம்மா நீயா என் முன்னால நிக்கிறேன்? வசந்தம், தாலாட்டு, மணிப்புரா, மார்கழின் நீங்க கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்க. ஏ, அது தப்பா? இல்ல, ஆனா கற்பனை செய்து கூட பார்க்க சக்தி அச்சமில்லை. எந்த திசையில வெளிச்சம் தெரியுதுன்னு ஏங்கி கிடக்குறவனா? தங்கம், இருட்டு நம்ம சுத்தி இருந்தா தானே வெளிச்சத்துக்கு ஏங்கணும். அத்தா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. உங்க அப்பா பத்தி வேற நான் கேள்விப்படுறதெல்லாம் நினைச்சேன். நம்ம எண்ணம் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணும். பைத்தியம், ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற? எங்க அப்பாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். இத பாரு, நாளைக்கு நான் வெளியூருக்கு போக போறேன். வெளியூருக்கா? எதுக்காகத்தா? போலீஸ்ல பெரிய உத்தியோகத்துக்காக ட்ரைனிங்க்கு வர சொல்லி ஆர்டர் வந்தது. அப்படியா? ஆமா, பணக்காரனுடைய மகனா இருந்தாலும் தனக்கு தேவையானதை தானே தேடி சம்பாதிச்சு வாழணுங்கிறது என்னுடைய கொள்கையில உண்டு. இந்த போலீஸ் உத்தியோகத்தினால நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய முடியும், நாலு பேரை போல நாணயமா வாழ முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நல்லதொரு துணையா நீ இருக்க மாட்டியா? நிச்சயம் இருப்பேன். ஒரே பாராட்டும்படியா உங்க ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. இப்ப சொன்னியே, அதுதான் சரி. உங்க அம்மாவை நல்ல டாக்டர்ஸை காட்டி ஜாக்கிரதையா கவனிச்சுக்க, எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? தம்பி, 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 இந்த குப்பத்தை துறைக்கு வித்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல போந்து கூரைய பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுக பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. கேவலமான ஜனங்களா இவங்க. இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி. அந்த பையோ, தம்பி, தம்பி, அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து, 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 வர்றத பார்த்தா நல்லதுக்கு வர்ற மாதிரி தெரியுது தம்பி.
அண்ணே, பெருமாள் கூட இருக்கிற ஆளவந்தார் மகன் ராஜன். நெருங்காதீர்கள். இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்லனா? ஒரு எளியவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரர். சகோதரனா? ஆமா, ஆண்டவர் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்து உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில்தான் வேற்றுமையை தவிர, இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை எண்ணிலும் சந்தேகப்பட வைத்திருக்கிறார். தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீத்து எறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம்தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவன், பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துடாதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன். இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள். மேரி, வாங்கம்மா. இன்னைக்கு என் சின்ன மகன் ராமுவுக்கு பிறந்த நாள். இந்த புடவையை நீ கட்டிக்கம்மா. அம்மா, காணாமல் போன ஒரு மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாடுவதும், அதற்காக ஆண்டுதோறும் எனக்கு பரிசு கொடுப்பதையும் நினைக்கும் போது உங்கள் தாய் உள்ளத்தின் உயர்வை என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. மகனை பிரித்து ஒரு தாயை இப்படி கலங்க வைப்பதில் அந்த கடவுளுக்குத்தான் என்ன விருப்பமோ? மேரி, ராமு என் பக்கத்துல இல்லையே தவிர அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. உன்னை போன்ற பருவ பெண்களை பார்க்கும்போது கூட என்னையும் அறியாமலே ராமுவுக்கு இந்த பெண் பொருத்தமா இல்லையா என்றுதான் என் உள்ளம் ஆராயும். அதுதான் பெற்றதாயினுடைய தனிச்சிறப்பு. மரகதம், நீ ராமுவையே நினைச்சு கலங்கிறத விட உன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனையும் உன் ராமுவாக நினைச்சுக்கிறது தான் மனசுக்கு அமைதியை தரக்கூடிய வழி. உண்மை, அம்மான்னு கூப்பிடுற ஒவ்வொரு வாலிபனுமே இனி எனக்கு ராமுதான். நான் வரேன், கோயிலுக்கு போகணும். வரேம்மா. சரிம்மா. அம்மா, அம்மா, என்ன அம்மாவா? அம்மா, 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 ராமு, ராமு, அம்மா, அம்மா. ஏம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டது தவறா? இல்லை மகனே, என் மகன் ராமு என்னை அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. எழுந்திருக்கம்மா, எழுந்து. என்ன மறக்குதா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லைன்னா, கால் தவறு விக இருந்து சமயத்துல இந்த பிள்ளை என்னை காப்பாத்தினா. ஆமாமா, ரஹீம், நீ குடியிருக்கிற மண்ணுக்கு சொந்தக்காரங்க. ஆள வந்தார் சம்சார். மரகதம், உங்களுக்கெல்லாம் ராமன் எவ்வளவு முக்கியமோ அதே போல குப்பத்து ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரஹீம் முக்கியம். ஏழைகளுக்கு தொண்டு செய்யறதே தன்னுடைய லட்சியமாக கொண்டவன். அம்மா, பார்த்தாலே தெரியுது. அப்பா, உன்னை பெற்ற தாய் ரொம்ப புண்ணியவதி. ஆமா, அந்த புண்ணியவதியின் முகத்தை பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ பாவம், இவ்வளவு நல்ல பிள்ளைக்கு தாயில்லா கொடுமையா? ரஹீம், பெற்ற தாயை நீ இழந்தாய், பெற்ற மகனை நான் இழந்தேன். அப்படியா? ஆமா ரஹீம், அது ஒரு சோக கதை. இவங்களுக்கு ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இன்னைக்கு கூட அவன் பிறந்த நாள் தான். ராமு, அம்மா, ராமு, அம்மா, கவலைப்படாதீங்க.
மரகதம், கோயிலுக்கு போகணும் நீ நேராகலாமா? இந்த போறேண்ணா. ரஹீம், நான் வர்றேப்பா. ரஹீம், ரஹீம், என்ன ஒண்ணுல்ல, வா. அப்பா சௌக்கியமா இருக்கார? ரொம்ப சௌக்கியமா இருக்கார். உங்களை கேட்டார். அப்பா, அம்மா, நீங்களா? மனிதர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு ஆபத்து ஏற்பட்டப்போ எந்த விதமான நஷ்டமும் இல்லாம காப்பாத்துன கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நியாயம். அடடே, ஏன் எல்லாம் அங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. நமஸ்காரம். வாங்க 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 வாங்க. அப்பவே உள்ள வந்திருக்க கூடாதா? இது உங்களுக்கு தாய் வீடு மாதிரி, எப்ப வேணுமானாலும் வரலாம். உங்களுக்காக கதவு திறந்தே இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அதுக்கு பதிலா நாங்கள்லாம் என்ன செய்ய போறோம்? எங்களுடைய முதியோர் கல்வி 3வது ஆண்டு விழாவில் தங்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கணும்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. என்ன ரஹீம், எவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய படத்தை நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்ரீமான் ஆளவந்தார் கூட இதுல கலந்துகிறேன் இருக்காரு. இருந்தாலும் நீங்க தான் எங்களுடைய நன்மையை அதிகமா நாடுறவர். நீங்க தான் எங்களுக்கு பெரிய மனிதரும் கூட. உங்களுடைய திருவுருவ படத்தை திறக்கிறதுல நாங்களும் எங்க குப்பமும் ரொம்ப பெருமைப்படுறோம். ரஹீம், தவறா நினைச்சுக்காத, நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா உங்க குப்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாரா காத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்பா, இந்த விழாவுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா. ஓஹோ, போய் வாமா, போய் வா. நான் வரேன். சலாம். காலத்திலே அக்க
அக்கறை சீமைக்கு போற புள்ளே, அக்கறை சீமைக்கு போற புள்ளே, கப்பலில் ஏறி போகையிலே காதலித்தானும் போவதில்லை, காதலித்தானும் போவதில்லை, திரும்பி வருகிறேன் திருமணம் செய்கிறேன், தினந்தோறும் உறவாடி விளையாடுவோம். சிங்கம் போலே போற மச்சா, என்ன கொஞ்சம் பார்த்து போங்க, தாய வேட்டி தலையில கட்டி சந்தன கொழச்சி மாதிரில கொட்டி, சிங்கம் போலே போற மச்சா, என்ன கொஞ்சம் பார்த்து போங்க. தலைவர் ஆளவந்தார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். பெரிய மாலையா போட்டிருக்கலாம், அது சரி. குப்பத்து ஜனங்க காசு இல்லாதவங்க பரவாயில்லை. இப்ப என்ன விஷயம் இங்க? புதியோர் கல்வி ஆண்டு விழா. ஓஹோ, அத பத்தி நான் பேசணுமா? எனக்கு கூட்டத்துல பேசுறதாவே பயமா இருக்கும். கோவில்னா பேசுவேன், ஒத்தனும் கேள்வி கேட்க மாட்டான். இந்த படத்தை உங்க கையால திறந்து வைக்கணும். என் படத்தை நானே திறக்கிறதா? வேடிக்கையா இருக்கியாது. எங்களுக்கெல்லாம் தந்தையை போல் விளங்குகிற ஆளவந்தார் அவர்களே, குப்பத்து மக்களாகிய எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு சொந்தமான இந்த இடத்தை இதுவரை தந்து உதவியதற்கு மிக்க நன்றி. இந்த அன்பும் ஆதரவும் நீடித்திருக்கும் வகையில் முன்பு நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் ஒரு நியாயமான விலை போட்டு இந்த இடத்தை எங்களுக்கு உரிமையாக்கி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்த காரணம், காடாய் மேடாய் இருந்த இந்த இடத்தை வீடாய் வீதியாய் மாற்றி விளக்கேற்றி வைத்திருக்கிறோம். நிறுத்தா, பத்திரம் படிக்கிறோம். தேரகேம், நீ ஏன் இங்க என்ன கூட்டி வந்த? ஏன் இந்த சின்ன மாலையை போட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு ஆள வந்தாருக்கிட்ட தகராறு பண்ணிட்டோமே, ஒரு பெரிய மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவான் அப்படின்னு பயந்துகிட்ட இங்க கூட்டி வந்து என் தலையில ஐஸ் வைக்கிறிய? போட, எல்லா ஜனங்களுக்கு சொல்றேன், குப்பத்துல இருக்கவங்களுக்கு தான். நீங்கெல்லாம் படிக்காதவங்க, ரொம்ப நல்லவங்க, சொன்ன பேச்சு கேக்குறவங்க. நாளைக்கே மரியாதையா இந்த குப்பத்தை விட்டு காலி ஆயிடணும். ஏண்டா முடியாது? உங்க அப்பா விட்டு சொத்தா வாழை கிட்ட கதா நீங்க ஒட்ட அறுத்து போடுவேன். என் மேனேஜர் இங்க வந்தா என் பீத்த கை மாதிரியாவே அவனை கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. என் மவன மறைக்கி இருக்கிறீங்க. என் மவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? போலீஸ் உத்தியோகத்து போயிருக்கான். வந்தா புட்டு 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 சுட்டுருவான். ஜாக்கிரதை, முதல்ல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. புள்ளையா கோல்கிட்ட நினைத்து வச்சீங்களா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அது பேங்க்ல போட்ட பேங்க் திவாலா போச்சு. நிஜமா வேட்டி எடுத்து சொல்லுடா. யோக்கிய பசங்க சொல்றா, பிச்சைக்கார பசங்க, என் இடத்துல வாடகைக்கு இருக்கிற பசங்க, குந்தரத்துக்கு இடம் இல்லாத பசங்க, என்ன மாலையை போட்டு அவமானப்படுத்திட்டாங்க. எஜமா, உங்க மாதிரி பெரிய மனுஷாலே எல்லாம் கோர்ட்ல நிப்பாட்டத்துக்கு பதிலாத்தான் இப்படி கூட்டத்துல தலைமைக்குன்னு கொண்டு போய் பழியை தீத்துக்கிறாங்க. ஆஹா,
இன்ன மாதிரி கேள்வி கேட்டான் பாத்தீங்களா? புட்டு புட்டுல கேட்டான். ஆமா, ஏ ஏஜமா, எப்படி இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சது? உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவன் பெரிய கடவுள், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இங்க இருக்கிற பசங்க தான், என் சோத்தத்திங்கிற பசங்க. என் சாம்பார் அப்படி செய்தரா? சாம்பார் சாம்பார்ல ஊர்ல பயலுக இருக்கிறானே. ஒண்ணு நீயா இருக்கணும் வேற எவனா? என்ன 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 அப்படி நினைக்கிறீங்க? சொல்லுவனா நீ பரம யோகிய. எவனோ ஒருத்தங்க இருந்து போய் சொல்லிருக்கான். அப்படிதான் இருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரியுது. சொல்லிருக்கணும், சொல்லட்டுமே சொல்லட்டு சொல்லி என்னடா செஞ்சு போவேன் செஞ்சுடுவோம். எதுக்கும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இருங்க. ஏன்னா அள வந்தார் ஒழிக, அள வந்தார் திருட்டுத்தனம் ஒழிகன்னு செவத்துல எழுதுவான், ரோட்ல எழுதுவான், பிட் நோட்டீஸ் அடிப்பான். எப்படியோ உங்களுக்கு எதிர்ப்பு கோஷ்டி ஒண்ணு ஆரம்பமாயிடுது. ஆரம்பமாகும், ஆகண்டா ஆகும். இந்த ஆள வந்தார யாருன்னு அந்த பசங்க இன்னும் புரிஞ்சுக்கல. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாருங்க அந்த பச்சிருப்பையார்? அவங்க கூட பரவாயில்ல, அவங்க அப்பா இருக்கிறான் பாரு. பச்சாயோக்கியம், பச்சாயோக்கியம். இவனுங்களை போய் இந்த ஜனங்க ஜனங்களுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா? ராத்திரி பகல்னு பாக்காம அவங்க சுகதுக்கத்துல பாதி பங்கு போடுறாங்க எஜமா. அதனால அவங்கள தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த பாருங்க ஜேம்ஸ் ஐயாவை பாருங்க, அவரும் உங்களை போல ஒரு பெரிய பணக்காரர். அவர் படத்தை திறந்து வைக்கிறாங்க, அவருக்கு ஜே போடுறாங்க. காசு இருந்தா மட்டும் போதாது ஏஜமா, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் வேணும். அப்ப எனக்கு நல்ல எண்ணம் இல்லையா? இல்ல இல்ல, உங்களை சொல்லல. அஞ்சாம் படை? ஐயோ, நான் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் இல்ல அஞ்சாம் படை, ஜனங்களை சொல்றேன். போன மாசம் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் ஒரு மேரேஜ் பண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி வேலையில ஒரு வேலை அந்த பையன் செஞ்சிருப்பானா? இந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியாது. பிச்சைக்கார பசங்க, காசு இல்லாத பயலுங்க, இவனுங்கள தொலைச்சிடலாம். அது சொல்லு, எவனும் கேட்க போறது இல்ல. அடே இந்த ஜேம்ஸ் நம்ம ஜாதி. ஐயோ, நீங்க என்ன ஜமா அவரை போய் உங்க ஜாதிங்கிறீங்க? அவர் கிறிஸ்தவர், நீங்க செய்வர். ஜாதியை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன மாதிரி அவங்க பணக்காரன், அதனால நம்ம ஜாதின்னு சொல்றேன். அதை சொல்றீங்கள? அவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஜாதியா போயிட்டானே. வாங்க ஐயா, வந்திருக்காங்களா? இல்லை. மனிதர்களுக்கு செய்யும் தொண்டு போராதுன்னு இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தொண்டு செய்றீங்களா? வாயுள்ளவர்கள் கேட்டு தங்களுடைய சுயதேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் வாயில்லாத இந்த ஜீவன்களுக்கு தாயை போல இருந்து கவனிக்கிறீங்களாக்கும். தாய், இந்த அருமையான வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த தாயின் அன்பு எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியாது. உங்களைப் போலத்தான் நானும். ஆமா, உலகத்தில் தாய் கடுத்தபடியா அன்பு காட்டுவது யார்? மனைவிதான். அப்படியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஜோடி கிளிகள் அழகாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்தமான கிளிகள். அப்படியா? மிகவும் பாக்கியம் செய்த கிளிகள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் என் குறையை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் எப்படி சொல்வதென்றுதான் புரியவில்லை. குறை? ஊரே போட்டு உத்தமரை அப்பாவாக கொண்ட உங்களுக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஏன் ரஹீம், புரிந்து கொண்டே புரியாதது போல் பேசுகிறீர்கள். நட்சத்திரங்கள் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை பிடித்து விளையாட முடியுமா? அப்படியே ஆசைப்பட்டாலும் அது நடக்கும் காரியமா? ஏன் நடக்காது? நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம்,
இந்த வேலிகள் தடி போடும் என்று நினைக்கிறீர்களா? அன்புக்கு வேலி கிடையாது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலே வாழும் எல்லோருக்கும் ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே பூமி தானே? அதுபோல உணர்ச்சிகளும் எல்லோருக்கும் ஒன்றுதானே? உண்மை, உண்மை. எந்தெந்த நேரத்தில் எதது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தே தான் தீரும். மேரி, நீங்கள் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதல்லவா? புரிகிறது. நான் உங்களிடத்தில் என்னென்னவோ பேச வேண்டும் என்று வந்தேன். நான் தடைபடவில்லையே, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது என்று சொன்னேன். சரி. பெயரை சொல்வது பெண்மை கழகல். உதயகால கதிரவன் போல் இதயத்தை தழுவிவிட்ட ஒருவர், உண்மைகளை தோளில் சுமந்து கொண்டு பொய்யுலகத்தில் போராடி கொண்டிருக்கும் ஒருவர், காண தெரிந்த கண்களுக்கு இனியவர், காதல் உலகத்துக்கு புதியவர். என்னம்மா இது? என்னவென்று எனக்கே புரியவில்லை. அம்மா, நான் தங்கம். தங்கம், நீயா இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தா? இல்லை, அவர் கண்ணுக்கு இனியவர், காதலுக்கு புதியவர். ஐயோ தங்கம், நான் ஏதாவது உளறிவிட்டேனா? பரவாயில்லைம்மா, உளருங்கள். பல உண்மைகளை தான் உளறல் என்று கூறியிருக்கிறார்கள். போ தங்கம். நான் சொல்லட்டுமா? அவர் இதை அவளுக்கு கொடுத்தார். அவளோ அவரது வண்ண முகத்தை அசையாது பார்த்தார். என்ன, உண்மைதானே? தன்னை அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது. சரிதானே? பொன்னை வைக்கும் இடத்தில் பூவை வைத்து பார்ப்பது போல் கண் கவர்ந்த காதலிக்கு அவர் இதை பரிசாக கொடுத்தார். பிறகு என்ன நடந்தது? கையிலே அன்பு மலர், கண்ணிலே அவர் உருவம், மெய்யெல்லாம் செலுத்தின, மனமெல்லாம் அவரேயாக. அவள்தான் நடந்தாலும் நெஞ்சின் ஆசைதான் நடத்தி வந்ததோ, வந்தாள், பார்த்தெடுத்த சிலை போல் நின்றாள். தந்த மலரை தன் முகத்தில் பதிய வைத்து அக்கா அக்கா என்று அடிக்கடி கூப்பிடும் பச்சை கிளியிடம் போய் எப்படி சொல்வேனடி?
மிளக அரைக்கிறதுக்கு அவனை புகழ்ந்து பேசினா அவன் அஞ்சோ பச்சோ குடுக்கறான், அதை வாங்கிட்டு போறது. இது ஒரு பழிப்பாடா? நீங்க பேசுறது நல்லா இல்ல. சும்மா இருமாரி, நம்மள திருவிழான்னு கூட்டிக்கின்னு போயிட்டு ஒரு ஆரணா மாலை, ஒரு தொண்டனுக்கு போடுற மாலை, ஒரு தலைவன் எனக்கு போட்டு கிண்டல் பண்ணான், உங்க அப்பா படுத்த வர சூற விட்டான், மறந்துட்டிய, அதெல்லாம் எங்கேயோ பிளாட் பார்த்துல தலைவலி உண்டாக்குற மருந்த விக்கிற பயிரளை கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டான். அவன் பெரிய டிஎம் மூணு இல்ல நினைச்சுட்டான். அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம், ஏதா இருந்தாலும் அப்பா வந்த அப்புறம் பேசிக்கிட்டு பேசட்டும். மேரி பாவம், என் தகப்பனார் வயசு பாத்தீங்களா, உங்களை போய் அப்பாங்கிறான். அம்மா வசிக்கும் அப்துல் காலருக்கு என்னடா சம்பந்தம்? என் மூஞ்சாட மூஞ்சி உங்க மூஞ்சி எதுக்குமே வராது. பெரியவரே, ஆறடி மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்திருப்பது ஆரங்கல நாக்குதான், அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று எங்க வேதத்துல சொல்லியிருக்கேன். ஐயோ, அப்ப எங்க வேதத்துல மட்டும் விட்டுட்டானே? அவங்கிட்ட போய் சொல்ற பார்ப்பதும் தீது, யாரோட சேர்றது, அம்பினால சுத்துறது, எல்லாம் தீதுன்னு திருக்குறள் எழுதி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ, பெரியவரே, அது நன்னறியில் எழுதி இருக்கிறது. நன்னறியில் எழுதுறா, குள்ள நெறியில் எழுதிருக்கா? நான் சொல்றது ஏதாவது புத்தகத்துல இருக்கா இல்லையா, அவ்வளவுதான், நமக்கு வேண்டியது போய். அது சரி, சின்ன பொண்ணு தானே, இது இருக்கிற இடத்துக்கு இடையாண்டாடே, நீ எல்லாம் வரலாமா? மருந்து விற்க வந்தியா இல்ல மயக்க வந்தியா? போட வெளியே. இத பாருங்க, அவரை வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எஜமா சும்மா இருறா, சின்ன பொண்ணு, அதுக்கு விஷயம் புரியாது. இந்த மாதிரி பசங்களை பத்தி புரியாது முதல்ல. சரி, உன் அதிகாரத்துல தான் அவனை வெளியே போக சொல்லு. அவன் முதல்ல இதை விட்டு விட்டு வெளியே போனோம், அவ்வளவுதான். எனக்கு நிச்சயமா அவர் வெளியே போக மாட்டார். என்ன சீக்கிரம் லூத்து பயம் போல் இருக்கு. எங்கிட்டயாடா மோதல? என் சர்வீஸ் என்ன, உன் சர்வீஸ் என்ன? நீ ஒரு எறும்பு மாதிரி. பெரியவரே, ஒரு சின்ன எறும்பினால் பெரிய ஆணையே அவஸ்தைப்படும் கதை உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீ எறும்பு என்ன ஏதாவது செஞ்சிடலான்னு பாக்குறியா? வச்சு செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யறீங்களே. சமயத்துல நம்மள செய்யலாம். யாருங்க? ஆஹோ, அடியாள் வச்சிருக்கியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? அப்பா எங்க போயிருக்காங்க? ஐயா சர்ச்சுக்கு போயிருக்காருமா? அதை அங்க சொல்லு. யாரும் சொல்ல வேணாம், அந்த ஜேம்ஸ பார்த்து அங்க பேசிக்கிறேன். நீங்க போங்க, நம்ம போ. அவர் திட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணம், இதை விட மோசமான வசவுகள்லாம் வாங்கி எனக்கு பழக்கமா போச்சு. நான் என்னமோ அவர் பெரிய மனிதர், உயர்ந்தவர், பண்புள்ளவர்னு நினைச்சிருந்தேன். நான் அப்படியெல்லாம் இல்லப்பான்னு நிரூபிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். வரமே
ஆண்டவன் இந்த வயசுக்கு மேல இத்தனை படி ஏற விடுறான் என்ன? எதுமா எறும்புனால யானையே அவஸ்தப்படும் அந்த ரஹீம் பைய ஒரு கதையை சொன்னானே, உள்ளார பூந்து பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் உங்களை ஏதோ அட்டாக் பண்றதுக்கு அந்த பைய ரகசியமா பிளான் பண்றான். அது மட்டும் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த நாயை ஊட்ட விட்டு வெளியே போடான்னு சொல்றேன். அந்த மேரி அதுக்கு சொல்றா, ஏன் அது வெளியே போகணும், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றா. அதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு போ. ஐயோ எஜமா, இங்க பெரிய சிந்தனை கடல் எஜமா, உங்களை யாரும் மறக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் ஆல் ரவுண்டா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. மாப்பிள்ளை ஆயிட்டா 10 லட்சத்துக்கு அதிபதி ஆயிடுவான், அப்புறம் உங்களை மோத ஆரம்பிச்சிருவான். அதுதான் பிளான். இந்த ஜேம்ஸ் குப்பத்து ஜனங்களுக்கு செய்த உதவியே நிறுத்திடுவோம்னு நான் பிளான் போட்டிருக்கேன். இவன் கதையவே மாற்றுவான் போல இருக்கு. பெருமாளே, இந்த இடத்துலதான் அவன் யானையாவ போறான், நான் எறும்பாவ போறேன். ஜேம்ஸ் 10 லட்சத்துக்கு நம்ம 10 லட்சத்துக்கு மோத விட்டுற கூடாது. நம்ம பணம் போயிடும். ஜேம்ஸ் 10 லட்சம் நம்ம 10 லட்சத்தோட சேரணும். அதுதான் இப்ப நான் போட்டிருக்கிற பிளான். வந்துட்டேன். வாங்க அளந்தான். என்ன மாதா கோயில் பக்கம் வந்திருக்கீங்க? நமக்கு எல்லா கோவிலும் ஒண்ணுடா. ஒண்ணு புரியலையே. உனக்கு என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு? கார்ல ஏறி சொல்றவா. வாங்க. என்ன என்ன தட்டல? பிரசாதம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. பொதுவா இன்னைக்கு நல்ல நாடு. நாட்டுல எவனையும் செய்ய முடியாத பல காரியங்களை செஞ்சான். புது புது வழிய காட்டி விட்டுட்டு அவன் பாட்டி போயிட்டான் அப்படின்ற பேர எடுக்க போறேன். இனிமேதான் என்ன ஆளவந்தார், உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடிமையையும் பார்த்துட்டு புரட்சி மாட்டேன்னு நினைச்சியா? போ ஐயா. உங்க புரட்சிதான் என்னன்னு சொல்லுங்களேன். சொல்றேன், புரட்சி மட்டுமல்ல. இப்ப நான் சொல்ல போறதை நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு பயமா இருக்கு. என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன். சொல்றேன், கேட்ட உடனே ஏதாவது ஆயிட போகுது. அதான் பயப்படுறேன். நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சின்னு விடிய விடிய பேசுறானுங்க. இப்ப நான் செய்ய போற புரட்சி இருக்க எல்லாத்த விட மீறிடுச்சு. மேல போயிட்டேன். சொல்றேன், மதத்துக்கு முதல் கனெக்ஷன் கொடுக்கற முதல்ல எடுத்த உடனே. அப்புறம் சொல்றேன், ஏழை இனிமேதான் வரபோது. என் பையன் ராஜுவுக்கு இவரு மாவ மேரிக்கும் கல்யாணம். என்ன ஜேம்ஸ், என்ன அளவந்தா? என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. ஒரு தூய உள்ளத்துல பலகாலமா நடந்து வந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு உங்க வாயிலிருந்து எதிரொலியா வரும். இது கர்த்தருடைய அருள். அளவந்தா, உங்க ஏற்பாடு எனக்கு பூர்ண சம்மதம். அப்பாடா, எங்க பிறல்றியோன்னு பார்த்தேன். அப்பா, இன்னைக்கு தான் நான் பிறல்ல. ஏன்னா நான் எது பேசினாலும் நீ எடுத்து பேசினாலு. ஏன் மறக்க சும்மா இருக்கிற? நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேச. நீங்களே பார்த்து இந்த நல்ல முடிவு செய்த பிறகு நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இப்பதான் என் மனம் குளிந்தது. இந்த எல்லாம் ஞான பண்றீங்க செயல்தான், வேற என்ன? இல்லன்னா நான் சொல்லி ரெண்டு பேரும் என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பையன் ராஜு இருக்கானே, போலீஸ் ட்ரைனிங்க்கு படிக்க போயிருக்கான். வந்த உடனே கல்யாணத்தை வச்சிடுவோம். வெளியே வெளியே சொல்லிடாது, என்ன புரட்சியான விஷயம். கலைச்சாலும் கலைச்சிடுவானுங்க இந்த பயலுங்க. பொண்ணுகிட்ட சொல்லிட போறேன். அப்புறம் அது என்ன கண்ட உடனே வெக்கப்பட்டுட்டு புரிஞ்சுட்டு நடக்கும். அசிங்கமா இருக்கும். இந்த அச்சியடப்படி நீ நாளை தம்பந்தி ஆயிட்டா. நீ என் வயல போட, நான் வயல போட. தங்கம்,
என்னம்மா பாக்குற அப்படி? ஒண்ணும் இல்ல ஏஜமா, நம்ம மேரியம்மா பக்கத்துல நிக்கிறது யாருன்னு பார்த்தேன். அதுவா? வாழ்நாள் எல்லாம் அவளோட யார் இருக்கணுமோ அவன் தான் பக்கத்துல நிக்கிறான். நம்ம வைர வியாபாரி ஆளவந்தார் இருக்காரு, அவருடைய மகன் தான் ராஜன். நம்ம மேரியை பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, நீ பார்த்தது இல்லைங்க? சின்ன வயசுல இருந்து மேரியும் ராஜனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் வளர்ந்தவங்கன்னே சொல்லலாம். சமீபத்துலதான் அவங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணணும். கல்யாணம் நிச்சயம் அடிச்சாயிச்சுமா? ஆயிட்டு, நான் ரோமுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான். மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கேஜுமா. அரோகராசிலிம்சின் ஆறாவது தயாரிப்பு, புரட்சி திருமணம். படம் எடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறாங்கய்யா. மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க மகன் உங்களை விட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. புரட்சிக்கு பிறந்தவன் புரட்சி செய்யாம விடுவானா? எங்க மதுரையில புரட்சி செய்யறானா, மதராசில புரட்சி செய்யறானா? இல்ல இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல செய்துகிட்டு இருக்காரு. நம்ம ஜேம்ஸ் ஐயா வீட்டுல வேலை செய்யல பொன்னம்மான்னு ஒரு பெண் செத்து கிடக்குது, ஒரு குழந்தை அனாதையா இருக்குது, நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு பேசாம போயிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் இந்த தெருவுக்காரங்க தானே? ஆமாங்க. என்ன ஆமாங்க? தாங்க பணம், இத வச்சுக்கோங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பிரேதத்தை தக்கப்படி அடக்கம் பண்ணுங்க. குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. மரியாதை இல்லாம போச்சு. இருக்கிற இடத்துல நீ நிப்பியா? என்ன விஷயம் ஐயா? இந்த குழந்தையின் தாயார் இறந்து விட்டார்கள் பாவம். நீங்கள் ஊருக்கே பெரிய மனிதர், எவ்வளவோ தான தர்மம் செய்கிறீர்கள். இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து பெரியவனாக்கினால் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. மருந்து வைக்கிற வேலை நின்னுடிச்சு போடுறீங்க, குழந்தை வைக்கிற வேலைக்கு ஆரம்பிச்சுட்டியாக்கு. இந்த குழந்தைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன இதுல உனக்கு இவ்வளவு அக்கறை? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. போதுண்டா அப்பா உன் தத்துவம், போதும் எனக்கு வேணாம் உன் தத்துவம். அதுவும் பாவம், என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? அதுக்குதான் இருக்கான் உங்க ஆளு ஜேம்ஸ். இந்த அநாதங்கள் எல்லாம் அவன் தலையில கட்டு, அதுக்கு நாள் இல்ல போடா. வாங்க எஜமா, வாங்க வாங்க. தங்கம் அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா? அதான் பொண்ணு. ஆமாங்க எஜமா, உட்காருங்க. நான் ஒண்ணு பெஞ்சில உட்காரத்துக்கு இங்க வரல, உங்ககிட்ட சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே உன் மவ சுத்தலாம என்ன? அது பத்து தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மவன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல ஏஜமா. அவங்க ரெண்டு பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளே கல்யாண அளவுக்கு வந்துடுச்சியா? என் சம்மதம் என்ன, ஹோட்டல்ல ஒரு நாள் கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டிய? ஏதோ அது ரெண்டு சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சு போட்டோம் அவங்க. ஓய்ஸ் என்ன, நீ நேரம் எங்க வரணும்? என்கிட்ட வரணும் கொஞ்சம் ஐயா. உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு. சொன்னியா? ஆசை பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல, பங்களாவுக்குள்ள இருக்கலாம், 10 வகையா சிங்கலாம், கார்லயே சுத்தலாம். அதுக்கா இந்த ஆள வண்ணா விட்டுருவான். ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிண்ணி எரிஞ்சிரும். அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்க, இனி அவங்கள பிரிக்காதீங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துடாதீங்க ஐயா.
ஆசையை கெடுத்துறாருங்க. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கெல்லாம் எப்படி மலை ஆசை வரணுமே. அத ஞாபகம் வச்சுக்கோ. குப்பமேடு என்னைக்கும் கோபுரம் ஆகிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்கார வீட்டுல சம்பந்தமா? ஐயோ வேணாம், விட்டுரு, அந்த வேலையை வச்சுக்காது. அவ்வளவுதான், ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய், அவனுக்கு பார்த்து கட்டி வச்சு, அது கொண்டா நான் அஞ்சு பத்து உதவுறேன், அவ்வளவுதான், அதோட விட்டுரு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்க மன சந்தோஷமா வாழ்க்கை நடத்து, ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா, உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க, அதுக்கு நாங்க தடையாவும் இருக்க மாட்டோம். ஐயா, நாங்க தடையாவும் இருக்க மாட்டோம். அடிச்சு கையகால முடிச்சுடுவாருன்னு பயந்துகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இனிமே அவனை நினைக்காத போ. நீ உடம்ப பாத்துக்கோ, பாவமா இருக்கு எனக்கும், போய் தர்ம ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ. இப்படி வாங்கப்பா, இங்க உட்காருங்க. தங்கம், என்னம்மா இப்படி சொல்லிட்டேன், உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அம்மா, அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ண மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்டயும் பழகிருக்கிறாரம்மா. ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தான்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளவந்தார் குடும்பமே நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா. இந்த பாவி எப்படிப்பட்ட வேணு தெரிஞ்சா இப்ப அவரை நீ சும்மா விட்டு இருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தை ஏன் நிர்மூலமாக்கி உன்னை அனாதை ஆக்குன்னு சண்டாளன் அம்மா, சண்டாளன். நான் அனாதையா அம்மா? ஆமாம்மா, நீ என் மகள் அம்மா. உங்க அப்பா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆளவந்தார் வீட்டுல டிரைவர் ஆயிருந்தார். இந்த பாவி தான் செய்த கொலைய அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இந்த கவலையோடு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தை செத்துட்டு செத்து போனான். அப்போ உனக்கு 3 வயசு, உன்னைத்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு? என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா? பெற்ற தாய் இறந்து போனாள், தந்தை சிறையிலே, கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை. ஐயோ, இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? தெரியம்மா, இரம்மா அம்மா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான்,
இனம் ஜாதியும் வேதமும் கூறுவான் அது வேதன் விதி என்றோதுவான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறது அம்மா. அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான்னு யோசிச்சு பாரு. ஐயா, ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம், ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் இன்பம். உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள். என் நிலையில் நீங்கள் இருந்தோம் இன்னுமா சாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள். அம்மா, வாழ்க்கையினா துன்பம் வரும் போகும், அதுக்காக நீ உடம்பு நோய்க்கு தான் உங்களால் மருந்து கொடுக்க முடியும். என் மன நோய்க்கு மருந்தே கிடையாது. நான் வருகிறேன். அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை: கடல், ஆறு, குளம், குட்டை, இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. போய்
தலை எழுத்து என்னை சாக சொல்கிறது. உங்கள் தத்துவம் என்னை திகைக்க வைக்கிறது. கடவுளே கடவுளே கடவுளே, நீயாக பார்த்து என்னை அழைத்துக் கொள்ளும் வரை நானாக சாக மாட்டேன் என்று அந்த கடவுளிடமே வேண்டிக்கொள். நான் எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்? அதோ அந்த குழந்தை இப்பார். அதற்குத்தான் உண்மையிலேயே யாரும் கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பொறுப்பு இருக்கிறது என்று அந்த குழந்தை சுட்டிக்காட்டுகிறது பார். வாழ்க்கை தனக்காக வாழ்வதல்ல, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாம்மா, பிறவியிலே கூன் குருடாக பிறக்காமல் நல்லபடியாக இருப்பதிலே இருந்து நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவனுடைய கட்டளை என்று உனக்கு தெரியவில்லையாம்மா? ஐயா, இந்தாம்மா இந்த குழந்தையை எடுத்துக்கொள். இதுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் மனதுக்கு சாந்தி தேடிக்கொள். யாரு? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தரவில் நிக்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்க பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சேன். ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க ரெண்டாவது பெண்ணை தான் என்னால காப்பாத்த முடிஞ்சு. என்னம்மா, என் ரெண்டாவது மகள் உயிரோட வரக்கா? எங்கம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டதே போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோல்ல தூக்கிட்டு திருவிங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி! என்ன சொல்றீங்க? ஏன் அழுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ணை போய் பார்த்துட்டு வராம. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போ. உண்மையாகவாம்மா? எம் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லிடுங்க. மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. ஐயா, வாங்க மணிக்க முடியல. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகதை எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில் நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வருது. மேரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுக்கடுக்காக அனுபவிச்ச துயரங்களெல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு தான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சேன். இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வரும். என்னப்பா? ஐயா ஐயா, இதுதானே இதுதானே. என் மகன்? அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருந்து போய் கிடந்த என் கண்கள் இன்னைக்குதான் கொஞ்சம் பாரோ. என்னப்பா இது? ஏன் என்னை பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்ன போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, அதனால அழுகிறார். பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேர் மாணிக்கம் இல்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் இல்ல, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அந்த கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகையில் சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க கார் சார்.
கண்டா பெருமாள். ஏன் யஜமா? மணிக்கம் பிள்ளைய பாத்தியா? அதான் அன்னைக்கு ஜேம்ஜியாவை யார பிள்ளைல ஏத்தி விட போனோம்ல அன்னைக்கு பாத்தோமே. அதுதான்டா, என்ன பார்த்து அவன் ஆத்திரப்பட வேண்டியது இருக்க. மரியாதை இல்லை நடந்தோம். ஆமா யஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். ஏமா நீங்க என்ன ஐயமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ் போலீஸ் மாடிக்கு முள்ள கொலை அதிகாரியா வந்திருக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல தான் எனக்கு உத்தியோகம். இந்த ஊர்ல இவனா வந்துட முடியுமா? படிக்க வைச்சவன ஞானம் பண்ணிக்க எவ்வளவு மனசுல போட்டு நீங்க தள்ளி விடுறான்னு சொன்னானோ. இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடையை கண்ட மாடு வரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு கூட கொஞ்சம் எல்லாம் எதுக்கப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தேங்க்யூ மாமி, வந்துட்டேன். எப்படி இருக்கலாம் பாக்கியா? அவரு சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தன் தொலைட்டு அப்பாடா, 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்தேன். இங்கிலீஷ் வளருது. என்ன மாணிக்க முடியல, முதலாளி பாக்குறதே இல்ல, வர்றதே இல்ல. கடவுள் பக்தி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. பொண்ணோடய வந்துடலாம் பாக்குறேன். அது சரி, நீ டிரைவரா இருந்து கார் ஓட்டும் போது நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். இப்ப இருக்கிற டிரைவர் என்ன இறங்கி தள்ள சொல்றான் சாமியத்துல. மாணிக்க முடியல, ஏதாவது காப்பி கீப்பி பலகாரம் கொடு. பெருமாளே வா, டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். வா மாணிக்க பிள்ளை, பேரு எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கமா. ராஜனும் வந்துட்டான். ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா. அம்மா. ராஜா, இவர் தான் மாணிக்க பிள்ளை. ஓ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இதே இப்பதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், உடனே வந்துடுறேன். தினம் இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுன்னா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் மொகராசியான பய பருவம் வேற, அழகா இருக்கான்ல. அழகு கிளி என்ன சொன்னது? ஓ, ஒண்ணு சொல்லல. பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? கால்களுக்கும் துணிவிருக்காது.
காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும் கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான் வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியரே பெண் மனதில் போர்க்களமாகும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நம்ம ஜாதி என்ன அவனுடைய ஜாதி என்ன நம்ம அந்தஸ்து என்ன அவனுடைய அந்தஸ்து என்ன ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க மாணிக்கம் பிள்ளை இந்த வீட்டையோ எங்க அப்பாவையோ நீங்க சரியா புரிஞ்சுக்கல ஜாதி மதம் ஏழை பணக்கார இந்த வேற்றுமைகள் எல்லாம் கடந்தது இந்த வீடு நீங்க நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல மனிதரில் மாணிக்கம் அவர் அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர் அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றும் அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை நான் அதுக்காக சொல்லலம்மா நான் ஒரு தகப்ப மாதிரி சொல்றேன் நான் உலகத்துல இவ்வளவு அடிபட்டேன் உங்க அப்பாவும் ஊர்ல என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்யறது நியாயம் அம்மா மாணிக்க பிள்ளை இது என் சொந்த விஷயம் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம் Thank you.
உங்கள் தூய்மையான உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அவர்கள் குடும்பத்தையே சுட்டரித்துவிடும். வேதனை என் ஒருவரோடு போகட்டும், பழி உணர்ச்சியே கூடாதென்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீர்கள். மகனே ரஹீம், உனக்கு இத்தனை அறிவை கொடுத்த ஆண்டவன் இந்த கொடுமையையும் கொடுத்து விட்டானே. பாபரின் வேண்டுகோளு கடங்கி ஹுமாயூனை காப்பாற்றிய நபிநாயகனே, என் மகனுக்கு வந்திருக்கும் இந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு, அவனை குணப்படுத்தி விடு ஆண்டவனே. அப்பாவுக்கு கண்ணில் சொல்லு அண்ணா. அண்ணா, ஐயா மருந்து போடுற புதிர் போடுற. நான் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து போடுவேன், ஏற்பட்டிருக்கிற குடுமைக்கு மட்டும் என்னால் மறந்து போட முடியும். ரஹீமுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி அம்மா சொல்லு? 20 வருஷங்களாக நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த அந்த முகத்தை உருக்குலைத்து கோரப்படுத்தி விட்டார்கள். ரஹீம் முகத்தை கோரப்படுத்தி விட்டார்களா? எந்த பாவி இந்த கொடுமையை செய்தது? வேறு யாரம்மா செய்ய முடியும்? மனிதத்தன்மையும் குழந்தை பாசமும் இல்லாத குடிவர்கள் தான் செய்திருப்பார்கள். எப்படி எல்லாம் துடிச்சோம் உயிருக்குன்னு ஆபத்தில்லைங்களே. உயிரை கொல்ல செய்த முயற்சி தான் அம்மா, அல்லாவின் கருணையால் முகத்தோடு முடிந்தது. நல்லவர்கள் நினைப்பதே நடப்பதில்லை, பொல்லாதவர்கள் நினைப்பதா நடக்கும்? என்னமோ, அவன் தாய் செய்த புண்ணியம்தான் அவன் உயிர் பொழைச்சான். உன்னை போல யாரோ ஒரு புண்ணியவதி பெற்றதுனாலதான் அவன் தப்பிச்சான். வேற என்னத்தை செய்யறது? இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? தன் முகத்தை கோரப்படும்படியா எதிரிகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவன் என்ன செஞ்சானோ எப்படி நடந்தானோ அதனால சொல்லக்கூடாது. நம்ம வயல ஒண்ணும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அது பொது கட்சி பொது சேவை, அது இதுன்னு தெரியுற பசங்க ஒருத்தனை கொடுத்த சண்டை போட்டு மண்டைய குடிச்சுட்டு சாவுறானுங்க ஊர்ல பார்த்தது தானே, அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஐயா சின்ன வயசு வயசு முறுக்கு எங்கயோ பார்த்திருப்பான் கொண்டிருப்பான், அது தகவல் அப்படிதான் வந்து முடியும். அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாள், கடவுள் பக்தர்கள், எதையும் பேசக்கூடாது. நம்ம நீ வந்து சொல்லிட்ட குழந்தைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவா, அவ என்ன செய்வா பாரு. அவ குழந்தை அப்ப காணோன்ற ஞாபகம் இப்ப வந்து ஓன்னு அழ ஆரம்பிப்பா. ஏ சாய்பு, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இங்க வந்து ரிப்போர்ட் பண்ற. ஐயா, உங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்த நான் வரவில்லை. இதே மாதிரி சம்பவம் நீங்கள் பெற்ற மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும். போயா பெரிய மாவனை நீ பெத்துட்ட, நான் பெத்தையா ரெண்டு லட்டு மாதிரி ரெண்டு மவன்களை 3 வருஷத்துல ஒரு லட்ட தூக்கின்னு போட்டானுங்க. எனக்கு இல்லாத குழந்தை பாசமா உனக்கு வந்துடுச்சு. ஐயா, நீங்கள் அழித்தது என் மகளின் முகம் இல்ல, உங்கள் மகளின் முகம். என்ன என் மகனா? ஐயா கதையை மாத்துறேன். ஐயா, உலகத்துல ஒவ்வொரு வாலிபனும் உங்களை போன்ற பெரியவங்களுக்கு மகன் தானே. வேதாந்தம் பேசுற என்கிட்ட, என்கிட்ட நீ வேதாந்தம் பேசுற? வேதாந்தம் சொரங்க ஞாபகம் வச்சு. என்னது நேரத்தில் இங்க வந்தேன்?
உங்களுக்கு நேர்ந்த ஆபத்து எனக்கு வந்துவிடுமோன்னு பயப்படுறீங்களோ? அப்படி நடந்திருந்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். இல்ல, இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள் என் போன்றவர்கள் தான். செல்வத்திலே மிதந்த உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. போதும் ரஹீம், என்ன சித்திரவதை செய்யாதேன்னு. விடுந்த பொழுதெல்லாம் ஊருக்கு விட்டமோ செல்லாம் ஏழைக்கென்று வாழ்ந்த உங்களுக்கு என்ன கொடுமை செய்யணும்னு? அது ஆள வந்தாரே போன்ற எதையுமே இல்லாதவங்க தான் செஞ்சிருக்க முடியும். இருக்கட்டுமே, இந்த விபத்து யாரால் ஏற்பட்டது? இடியாலா, மழையாலா, அல்லது மிருகத்தாலா? இல்லையே, நம்மை போன்ற மனிதன் தானே செய்திருக்கிறான். பல் நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடுங்கி விட முடியுமா? என்னுடைய அழிவிலேதான் அவனுடைய வாழ்வு இருக்கிறது என்று எண்ணியிருக்கிறான். அந்த பரிதாபத்திற்குரிய பகைவனுக்காக அல்லாஹ் கருணை காட்டட்டும். நான் நினைக்கிறேன், நம்முடைய உறவு பிடிக்காமல் தான் இப்படி செய்திருப்பார்களோ என்று. உண்மைதான். ஆனால் சித்திரம் போல் என் நெஞ்சில் பதிந்து விட்ட உங்கள் முகத்தை திராவகம் வீசி கோரப்படுத்தினாலும் என் மனம் மாறவே மாறாது. அழகின் வெறியிலே என் காதல் வாழவில்லை, அது அன்பின் உணர்விலே தான் வளர்கிறது. உங்களை குரூபியாக்கி நம் உறவை வெட்ட நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தில் அவர்கள் நிச்சயம் தோல்விதான் அடைவார்கள். மேரி, நீ வீட்டுக்கு போ. தயவு செஞ்சு போ, நான் அப்புறம் ஒன்ன பாக்குறேன். சொல்றது ஓவியம் கலைந்ததென்று ஓவியர்கள் வெறுப்பதில்லை. உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. மறையாத காதலிலே மனங்கனிந்து வந்தாளோ, மறந்துவிட நினைப்பாளோ, மறுபடியும் வருவாளோ? நீ போய் ஆள வந்தார உடனே இங்க கூட்டிட்டு வா. சார், உங்க அப்பாவியா? இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க எந்த விதமான உறவு பத்தியும் பேசக்கூடாது. இன்னும் பத்து நிமிஷத்துல அவர் இங்க வந்தாலும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்க. பொன்னகரத்து குடிசை வாழ் மக்களிடம் கொடுமையாகவும் மோசமாகவும் நியாயமற்ற முறையிலும் நீங்கள் நடந்து கொண்டதாக உங்கள் மீது நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? இதை பத்தி நான் என்ன சொல்றது பெருமாள்? சொல்றது இல்லைங்களே, நான் லட்சாதி பிரபுவா இருக்கிறேன்னு பொறாம புடிச்ச பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மொட்டை பெட்டிஷனை விட்டுருக்கா? எது மொட்டை பெடிஷன், எது நல்ல பெடிஷன் என்பது எங்களுக்கு தெரியும். பொன்னகரத்து மக்களை காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிரட்டியது உண்மைதானே? அந்த சொத்து பூரா அவனுங்களுக்கு சொந்தான்றான் சார். என் சொத்து இல்லாத சொத்தா? ஒண்ணு உயிரோட போச்சு, உயிர். உங்கள் குடும்ப விவகாரங்கள் இங்கு வேண்டாம். குப்பத்து மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியது உண்டா இல்லையா? என்ன கேக்குறாருன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் என்ன சட்டம் தெரியாதவனா? சட்டப்படி குற்றம் செஞ்சா சிக்கிக்குவேன்னு எனக்கு தெரியாதா? நான் பெஞ்ச் கோர்ட்ல இருந்து டில்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பத்தி என்கிட்ட கேக்குறாங்க. சட்டத்தை பத்தி இங்கு பேச வேண்டாம். கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்க. ரஹீம் மீது நீங்கள் தானே திராவகத்தை வீசினீர்கள்? யாரும் பார்த்தவன் என் ஊதி மேல சத்தியமா சொல்றேன். சாட்சி இருக்கா? இல்ல சார், இப்பொழுது எடுத்து விசாரிச்சேன் சார், ஆனா சாட்சி இல்ல. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ரொம்ப நாளா இதே வேலையில இங்கதான் இருக்கிறாரு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? இருக்கட்டும், நான் ஒண்ணு நின்னதுனால குறைஞ்சு போக போறது இல்ல. மத்த பசங்க போய் எழுந்து போக போறது இல்ல. பரவாயில்ல, உட்காருங்க.
இந்த நிலைமை எனக்கு நல்லா புரியும். நாம் அதிகாரியாக இருக்கோமே, நம்ம அப்பா அம்மா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது, இதை சரியா விசாரிக்கலன்னா தகப்பன்னு தாட்சண்யம் காட்டுறான்னு உங்களுக்கு கட்ட பேர் வரும்னு தானே அவரை நீங்க இவ்வளவு கடுமையா விசாரிக்கிறீங்க? விசாரிக்கிட்டோம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, சாட்சியோட விசாரிக்கிட்டோம். நான் மனவேதனையோட இதை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். உங்களுக்கு என்ன சார் மனவேதனை? கடமை தவறாத ஒரு கர்ம வீரனை மகனாக பெற்றிருக்கீங்க. கர்ம வீரன் தான் நம்ம வகையில ஒண்ணும் கருணைய காட்ட காணும். இதை பாருங்க, போர்ட்ல உத்தரவாயிருக்கு குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு 2 வருஷத்துக்கு முன்னாலே இதை எந்த கர்ம வீரனும் கவனிக்க காணும், ஞான பண்டிதனும் கவனிக்க காணும். ஆமா சார், போர்ட் எவிக்ஷன் ஆர்டர். இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு பூந்து குப்பத்துல காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறேன். என்ன ஆகுதோ ஏதோ ஆகுதோ, சும்மாவே நான் போனா கார்ல கண்ணாடியே உடைக்கிறானுங்க. நீ கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு போலீஸ் பதிவு எப்ப தேவையோ அப்ப நிச்சயம் கிடைக்கும். அப்ப தினம் தேவைங்க, என் ஜாதகம் அந்த மாதிரி நான் வரவா? ஆனா ஒண்ணும், மகன் பெரிய போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறானே, அதனால நாம எது வேண்டும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை மட்டும் மறந்துடு. பொது பசங்கள் எல்லாம் புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன் மறுகணும், நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது கேள்வி? இல்ல கேட்க சும்மா, ஏன்னா ஊர்ல கண்ணா பின்னான்னு பேசுறாங்களே, நீ அதை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு இருக்க என்னோடு பார்த்த. அது இந்த அயோக்கிய பிரச்சனைதான் எனக்கு இந்த புத்தி எல்லாம் வச்சு. வேற என்ன, குப்பத்தை காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவை கூட அழைச்சுன்னு போயிருக்காங்க. அமீனா லேசனால கவர்மெண்டே வருது, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை நாம இருந்தது. என்னங்க, நமக்கு தான் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குங்க, அந்த குப்பத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டேன். நமக்கு புண்ணியம் தானுங்களே. புண்ணியம் புண்ணியம் எப்போ வந்துடும்? நாளை கூட ஒரு புண்ணியம் வாங்கினா கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க 3 லட்சம் ரூபாய் அந்த துறைக்கிட்ட. நானே போச்சுன்னா நானே வருமா? நாளைக்கு புண்ணியம் என்னைக்கு வேணாலும் வரும். கையில குட்டி அந்த வேண்டியதெல்லாம் வேலையை செய்யணும்னா அவர் செய்யறாரு, நமக்கு புண்ணியம் வந்துடும் போது. இதெல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாத மரத்தை பேசாம போ. அம்மா தங்கம், ரஹீமுக்கு மருந்து கொடுத்தி அம்மா. அவன் எப்படி இருக்கானு ஒரு வாட்டி போய் பார்த்து. அம்மா அண்ணன் நல்லா தூங்குறாங்க. தூங்கட்டும், அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ்வளவு நேரமா ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. மக்களின் நன்மைக்காக தொட்டு செய்வது ரஹீம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதுல அவனுக்கு எந்த விதமான ஆபத்து நேரம் நீங்க தான் பார்த்துக்கணும். வளர்த்த மகனா இருந்தால் செத்த மகனை விட பாசத்தை காத்து. வளர்த்த மகனா? என்ன இப்படி சொல்றீங்க? பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சப்போ ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்த அவன் தான் ரஹீம். அவனை கண்டெடுக்கும் பொழுது அவன் காதல போட்டிருந்த கடுக்கன் பொட்டிலே வச்சிருக்கேன். நான் முதல்ல உங்களை சந்திப்பிச்சு மரணம் தான் நம்ம பிரிப்போம்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கா அண்ணா? சுப்பு, என் கடுக்கு தீர்ற நேரம் வந்துச்சு. ரஹீம் ஜாக்கிரதையா பார்த்துக்க. அப்பா
ஆயிரத்தை பேசுவீங்க, வெளியில போயிட்டு வரவன் நான் தானே, 30 ஜனங்க கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பாத்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கும் கெட்ட பேர் வரப்படாதுன்னு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நானே கலந்துக்கிட்டேன். செத்த இடத்துல என்ன பேசுறாங்க நிஜமா? ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு, செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதான் கேட்டேன். செத்தா போதும், உடனே மீட்டிங் போடுவானுங்க. சாவலன்னோ ஏன் சாவலன்னு பாப்பான், பேசுறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு. செல்லத்தி வச்சு வைப்பேன்றான், நிதி கொடுப்பேன்னுவான், ஒண்ணும் செய்ய மாட்டான். உமா 30 ஜனங்க சும்மா அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் தான் செத்துட்டான், அப்புறம் என்னடா குமரல், அவன் குமரல் நம்மள என்னடா செய்யப்போது? அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது ஏஜமா. அடுத்த ஊர்வலம் உங்களுக்குதான் பேசிக்கிறாங்க. அப்படி என்ன ஊர்வலம் போறாங்க? செஞ்சாலும் செய்வானுங்க. அயோக்கிய பயல், திமிரெடுத்த பயல். அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த ரஹீமை முதலாளி கூப்பிடறான்னு கூட்டியா. இது வரைக்கும் நான் எந்த பயலையும் உட்கார சொன்னதே இல்லை. என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு, என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி, பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் ஊர்ல உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற, போனதெல்லாம் போட்டோம், இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு, நீங்களும் நானுமா? மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா? குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மைதான் தேவை. எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு. உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான், ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாத வழி. கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரையை வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, கும்பி நிறைய உணவு, மானம் காக்க ஆடை, இவை அத்தனையுமின்றி பரதவிக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை. வயசு முறுக்கு ரத்த திமுறை ஏதோ கிருன்னு பேசுற, நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ கேள்விப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படி உன் கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு. அதெல்லாம் உனக்கு வேணாம், உன் யோகியதுக்கு அது சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா இரு. அதை விட்டுட்டு 30 ஜனங்க யாழியா இருக்காங்களே, சோறு இல்லாம இருக்காங்களே, அவங்க பணக்காரன் ஆகணும். அதெல்லாம் உனக்கு வேணாம். அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான், அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. பெரிய பதவி, சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சுற்றியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறேன்? நீ ஒருத்தன்தான் செல்வாக்கு, என் கௌரவம் அத்தனை, என் குறுக்க நிக்கிறவன். புரிகிறது ஆள வந்தார், உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர்கள். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர்கள். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. ஆள வந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர், இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கந்துக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்ய வேணா, என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்கிறீர், அதுதான் என்னிடம் நடக்காது.
நான் பெரிய மனுஷன், பணத்தால எதையும் செஞ்சிடுவேன். இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்கள் எல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. அளவந்தார், இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் படம் பார்க்கும். ஆனால் ரஹீம், அன்றும் பக்கிரி இன்றும் பக்கிரி. இன்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்படப் போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்தப் போகிறேன். மிக்க நன்றி. மறுத்து வைத்த சற்று முன்பாக கோடையடி என கொக்கரித்தி, இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா? தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் குறவ அழைத்து வந்தீர். பயப்படாதீர், அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு அருள் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் தான். நான் இறக்கக்கூடாது, ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டன் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். இவனை கைது செய். நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்துக் கொண்டு வாங்க. ராஜா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்து தாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போங்க உள்ள. நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டே இருங்க. உண்மையா சொல்ற? எப்படியோ ஐயர் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல. நீ அடுத்த தெருவுல போய் பாரு. சரி, இந்த பசங்க போகும்போது மண்ணை கண்ணை வெட்டி தூக்கின்னு போக போறான். சரி சரி, போய் பாரு. நான் அப்படி பாத்து. சரி ஐயமா, பாத்து போங்க. அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலும் அந்த புரட்சி மாத்திரம் காலி ஆக முடியாது. பாத்து போங்க. புரட்சி இருந்த இடமா?
படிக்க தெரியாத பசங்க வாயால கெட்டு கூட்டோட கைலாசம் ஆயிட்டானுங்க. ஞான பண்டிதா எதிரிங்க பூராவையும் தொலைச்சுட்டடா. இல்ல, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதிங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. யார் இது அசரீர் பேசுதா? ஒண்ணுமே புரியலையே. தங்க நீ இங்க இருக்கிற உங்க அம்மா செத்து போய் எங்கேயோ ஓடிட்டேன்ல சொன்னாங்க. நீ எங்க சாயிபுங்களோட சேர்ந்துட்டியா? எங்க சேரணுமோ அங்கேதான் சேர்ந்திருக்கேன். உங்க அக்கிரமத்தால் அழிஞ்ச குடும்பங்களோடு தான் நானும் ஒருத்தியா இருக்கிறேன். ஓஹோ, அந்த பசங்க பேச கூட கத்து கொடுத்துட்டான் போல் இருக்கு. நான் எப்ப வரலையே? ஐயா, கொஞ்சம் வாய் அடக்கி பேசுங்க. உத்தமர் ரஹீமை கோரப்படுத்தி சிறையிலே தள்ளினி. குந்தையிடமின் குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறிருந்து போகிறார்களே மக்கள். இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? வயிறு எரிதான். இவ்வளவு பெரிய இடம் யார் அப்பா விட்டு சொத்து? இவ்வளவு இடம் உங்களுக்கு தேவையில்லையே. எட்டடி மண் போதுமே உங்களுக்கு. முடிவில்ல சொல்றாளா? தங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏன் தெரியாது? மிச்சம் இது சோத்த திங்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காரி. இல்ல, அபாயக்குடி. உமது நம்பிக்கை துரோகத்தால் சிறைக்கு சென்றாராமே மாணிக்கம் பிள்ளை. அவரை தெரியுமா உமக்கு? டிரைவர்மா. அவருடைய மகன் தான் இந்த தங்கம். அவரை பார்த்திருக்கீங்க? நான் பார்த்ததில்லை. ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கிறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டா, மனிதன் மாறிவிட்டா. மாணிக்கம் பிள்ளை, அண்ணா வந்துட்டாங்களே. ஆமாமா, காரில் தான் வந்தாரு. யார் அது? மரகதம்மா. அண்ணா வாமா. ஓகே, பரவாயில்லைண்ணா. ஆள வந்தா ராஜன் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம்தான். ஆமா, நீங்க போன காரியமெல்லாம் எப்படி? ஓ பாண்டவரே, கண் குளிர மனங்குளிர நல்லா தரிசனம் பண்ணினேன். கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும் காண வேண்டிய காட்சி அம்மா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை நிறைவேறிச்சு. இனிமே மேரிக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதான் பாக்கி. நாங்களும் அதுக்காகத்தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். மேரி ராஜன் கல்யாண காட்சியை பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா. அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ மன்னிப்பு. அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. வாங்கம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சே. இப்பதாம்மா வந்தேன். மேரி, மரகதம் இனிமே உனக்கு அம்மா இல்லை, அத்தை. அத்தையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ ராஜன் ஊர்ல இல்லாதனால நான் சொல்லலம்மா. உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் செய்யறதாக நாங்க முடிவு செய்திருக்கோம். என்னப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணமா? அண்ணனா? ஆமா அம்மா, உங்கள் மகன் இதுவரையில எனக்கு அண்ணன், இனிமேலும் அண்ணன் தான். மேரி, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொல்றேன். இது கல்யாணத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே என்ன கேட்டிருக்க வேண்டிய கேள்விப்பா. முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீங்க. ஆனா உங்க மகளின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சிட்டீங்க. மேரி, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பதிலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நம்பித்தானுமோ எத்தனையோ கனவுகளை கண்டு வர்றவனா. மேரி, நல்லா யோசனை செய்து சொல்லுமோ? அம்மா, உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதீர்கள். ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது.
முடியாது. நேரியம்மா, நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானம்மா சொல்றாங்க. யோசனை பண்ணி பாருப்பா. மாணிக்கம் பிள்ளை, நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டு மடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன், என் நன்மைக்காக என் அப்பாவிடம் வாதாட எனக்கு உரிமை உண்டு. அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தில் என்னை மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம். அண்ணா, என் தலை சுத்துது. இந்த கல்யாணமே நடக்காதா? என் எண்ணங்கள், கனவுகள் எல்லாம். அம்மா, இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம். ரஹீம், ரஹீம். அழிக்கும் பிள்ளையா? ஆமா. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேரி சௌக்கியமா இருக்காள்? எந்த நேரமும் உன் கவலை தான் உள்ளது. பாவம், உன்னை நினைச்சு அவ எப்படி உருகிறா தெரியுமா? உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதிலிருந்து பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயா, இந்த உலகத்துல எல்லா பாசமுமே அத்து போன எனக்கு மேரி காற்று அன்புனால தான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது. உண்மைதான். அந்த ஆசை எல்லை மீறி எல்லாருக்கும் தொல்லை தர்றதுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கேன். நல்ல முடிவு? ஆமாம் தம்பி. நீ நினைக்கிற மாதிரி மேரி ஜேம்ஸ் பொண்ணு அல்ல. அவ என் பொண்ணு. மேரி உங்க பொண்ணா? உண்மைதான் தம்பி. இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை, என் பொண்ணு மேரிக்கு கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு என் நிலைமையில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த பாவி ஆளவன் தானால என் குடும்பம் பாடாகி என் மனைவியும் இறந்து இரண்டு குழந்தைகளும் அனாதை ஆயிட்டாங்க. அதில் சின்ன பொண்ணுதான் மேரி. என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ என்ன செய்யறாளோ தெரியும். நானும் ஆளவன் தானால் சிறவாசம் அனுபவிச்சு இப்ப மரகரத்தம்மாவால ஜெயம் செய்யா விட்டு வேலைக்காரனா இருக்க அப்பனும் மகளும் கூட சொல்லிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நான் தான் துர்பாக்கியசாலின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம். எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. தான் பெத்த மககிட்டே நான் தான் உன் அப்பன்னு சொல்ல முடியாத நிலை. என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா. எனக்கு நல்லது செய்யணும்னு, என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம்மா மனசார ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆள வந்தார் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு குழுவா துடிக்கிறார். இந்த நல்ல காரியத்துக்கு ஜெயம் செய்யாவுக்கும் முடிச்சு. ஆனால் இந்த காரியத்துக்கு குறுக்க நிற்கிறவன் நீ உரத்த. தம்பி, எப்படியாவது என் மகளை விட்டு கொடுப்பா. வாழ்க்கை பூராவும் வெந்து நொந்து வேதனை. இந்த கிழவன் நெஞ்சுக்கு கொஞ்சம் சாந்தியப்பா. பெரியவரே, ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்? என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். மேரியின் நல்வாழ்விலே நான் குறுக்கே நிற்க மாட்டேன். அப்பா, என் மனசில் பாலை பார்த்தேன். தம்பி, உன் இஸ்லாமிய மதத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டவன். 20 வருஷத்துக்கு முன்னால் ஆளவன் தான் எனக்கு செய்த துரோகத்திற்காக அவன் ரெண்டாவது பையன் ராமுவே அவன் பிறந்த தின விழா அன்னைக்கே தூக்கிட்டு போய் ரயில்வே லைனில் போட்டு போனான். பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சு ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்தா அவன் தான் ரஹீம். என்னப்பா ரஹீம் பேசாமல் இருக்கிற? ஒண்ணல்ல, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. நிம்மதி உனக்கு நிம்மதி, ஆனால் எனக்கு, நான் ஆளவந்தாரின் மகனா. ஆளவந்தாரா என்னை பெற்றவர்? ஆமா, நீதான் என் முதல் விரோதி, ஜென்ம விரோதி. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன். அதுதான் ஒழித்து விட்டீரே. என்னை குருவியாக்கி சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே. இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இத்தனையும் செய்த நீர் எனக்கு தந்தை.
மகனே, இருந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா? இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்பா, பெறாமல் என்னை பெற்ற தந்தையே, பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்னை வளர்த்து மரமாக்கி விட்டீரே உமது ரத்தத்தை சிந்தி. தாள வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன்? அப்படி சொல்லாதே மகனே. ஆயிரம் இருந்தாலும் அவர் உன் தந்தை. வளர்த்த அவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா? நீ அவர் மகன் என்று தெரிந்தால். அம்மா, அம்மா, என் முகத்தை பாரம்மா. பட்டனிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கு ஈடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே, அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா. இதை செய்தவர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, என் தந்தை. என் தந்தை. நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆள வந்தாரின் மகன். ஐயோ, இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது? வேண்டாம், வேண்டாம். நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே, அதுவே போதும் அம்மா. நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே, என் இதயத்தோடு புதைந்து போகட்டும். உடம்பு எப்படி இருக்குப்போ? ஒன்றும் சூடு இல்லை, நேற்றை விட சூடு கம்மி தான். இப்போ ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டரும் இன்னைக்கு வர சொல்லிட்டேன். ஆமா, ரெண்டு நாள் அது எழுந்திரிச்சு உட்காந்துடணும். நம்ம ஜேம்ஸ் இருக்கானே, ரோம்ல இருந்து வந்தாச்சு. அந்த மேரிக்கு நம்ம பயலுக்கும் சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் பண்ணிடணும். போ, அது முடியாது போல இருக்குங்க. ராஜனை கட்டுது, மேரி ஒத்துக்கல. பைத்தியம், அதனாலதான் படுத்துட்ட போல் இருக்கு. அவன் ஏன் ஒத்துக்கலன்றது எனக்கு தெரியும். எப்படி ஒத்துக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நிஜமாவா இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த ஆளை வந்தா சரித்திரத்துல நடக்காதுன்னு ஒண்ணு இருக்கா? என் சர்வீஸ் தெரியாம பேசுறேன். வாடா. இந்த மருந்து கொண்டாந்து என்னடா பிரயோஜனம்? அவ படுத்ததுக்கு காரணம் வியாதியா? எல்லாம் நீதான். அம்மா, அம்மா, என்னம்மா இது? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லடா, எல்லாம் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த ஜேம்ஸ் மக மேரிக்கும் உனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கிறத அவ கண்ணால பாத்துட்டா எழுந்திருச்சுடுப்பாடா. அப்பா, மேரிய நான் கல்யாணம் செய்திருக்கிறதா? அவ எனக்கு தங்கப்பா. ஏங்க, சம்மதம் இல்லைன்னு அவனை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? சுமார் பரதா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பொண்ணுன்னா சாதாரண பொண்ணுன்னு நினைச்சாடே. சாதாரண பொண்ணு ஆயிரக்கணக்கா வரும், இது 1,000,000 வருதுராடே. மஞ்சகரதாசி விடவா, வாக்கு கொடுத்துட்டேன். அப்பா, நானும் வேறொரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அப்பா, யாரப்பா அந்த பொண்ணு? நல்லவளா? அவளை போய் கேக்குறியா நல்லவளா கட்டவளான்னு? எனக்கு தெரியாது. ஊர்ல எவ நல்லவ எவ கட்டவண்ணு? ஏண்டாடே, நீ யார சொல்றேன்னு எனக்கு தெரியாதா? கேவலம் கொல்லபுரத்துல 10 தேய்க்கிற வேலைக்காரி, அந்த தங்கத்தை தானே சொல்ற? அவளையா பங்களா மருமக அவளை ஆக்க பாக்குற? வேலைக்காரியா? வேலைக்காரிதாம்மா. பண்புள்ளவ, அன்புள்ளவள். பண்புள்ளவ அன்புள்ளவனா உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேடா? நானே நாட்டிலே மதத்துக்கு மதம் கனெக்ஷன் கொடுத்து புரட்சிகரமான திருமணத்தை நடத்தி பெரிய சீர்திருத்தவாதி பேர் எடுக்கணும்னு பாடுபடுறேன். கேவலம் ஏழை பணக்கார வித்தியாசத்திலே விட்டுருவேன். நீ அவளை காதலிக்கிறேன்னு ஊர்ல சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிடலான்னு தான் இருந்தேன். அவ இந்த வீட்டுக்கு வரலாமா? ஒழுக்கம் கெட்டவடா. அவளுடைய ஒழுக்கத்திற்கு மாசு கற்பிக்காதீர்கள். அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடா. அவங்க அம்மா சேர்த்து பண்ணல. ஏண்டா காரணம் அவனுக்கு தெரியுமா? நடத்துக்கிட்டு போறவன் தெருவா அவளை காரி துப்புனாங்க. தெருவை விட்டு அவளை உதச்சி வரட்டாங்களா? அதையே நடத்த கெட்டவ தெருவில் இருந்தா தெருவே கெட்டு போடும். அப்படிதான் உதச்சி வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கு இவளுக்கு எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வரடா. அப்பா, 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 இந்த மானம் கெட்டவள ஞான பண்டிதன் சிசி என் வீட்டுல மருமவளாக்க பாக்குறிய. அப்பா, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக யாரையும் எதையும் சொல்லுபவர்கள் நீங்கள். உங்கள் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். அம்மா, அம்மா, தங்கம் எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய் என்று அவளை பார்த்தாலே உனக்கு தெரிந்துவிடும். அப்பா இவள உண்மையான விஷயங்களை சொல்றான். உதறி தள்ளிட்டாடா போற? அவ பெரிய சாவித்திரிடா, சத்தியம் ஓடுறான் பின்னாலே.
டேய், அவளை உயிரோட நீ பாத்துருவியா? தங்கம், 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 தங்கம். எங்கம்மா பூட்ட இந்நேரம்? குழந்தை பசியால துடியா துடிச்சா, கொண்டு போய் ஏதாவது ஆகாரம் கொடு. ராஜன் பாப்பா, நல்ல சமயத்துல வந்தேன். உங்க அப்பா ஒத்த காலால் நின்று எங்களை எல்லாம் விரட்டி விட்டார். இப்ப நாங்க படுற கஷ்டத்தை பாத்தியா? இனிமே நீதான் அரசாங்கத்திட்ட சொல்லி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்பா. ஆமா, தவுக்கு மரத்துல போய் சாத்து குடி எதிர்பார்க்கலாமா? அப்பம் குணம் தானே பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா? அதுக்கு சக்தி கூட எங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தையும் காலி பண்ணி விட்டா நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாதா அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சு தானே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. தம்பி, ஆத்திரத்துல ஒண்ணும் அதிகமா பேசிப்படாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜன், அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல நாலஞ்சு பேருக்கு உத்தமிடா. அவங்க அம்மா சேர்த்து பண்ணல ஏண்டா? காரணம் அவனுக்கு தெரியுமா? அந்த பொண்ண தூக்கிட்டு போனவங்கள கொண்டு வந்தாச்சு. மட்டமான வேலை, இதுல முகத்தை மூட முக்கார். கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கா நம்ம சின்னையா? உண்மையா? அம்மா ஏண்டா, உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? ஆமா அதிக பிரசங்கி. அம்மா, அம்மா, அவரை கைது செய்ய உத்தரவு போட்ட உம்பாயால என்ன அம்மா நான் கூப்பிடுற? ஏண்டா, உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சு விட்டு ஓடியாடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானிடம். சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா எதிரே வந்து நிக்கிறேன். அம்மா, நான் சொல்றத கேள். நான் என் கடமையை தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் உயிரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டியதானிடம். பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை அது. இனிமே செய்ய வேண்டிய கடமை அம்மா. இப்ப நான் செய்தது எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேன், எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்து விட்டேன் அம்மா. வேலையை ராஜினாமா செய்துட்டியா? ராஜா, அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேன்னா இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாரிடா இருக்கா? எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில வேணும்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டு வா.
என்ன கூட்டி அரைத்துக்கு இவனுக்கு வயசு பத்து மாதிரி முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு எந்த பைய டைவர் தேவையில்லை ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்குள்ள இந்த பய வேலையை ராஜினாமா பண்ணிட்டான் நஷ்டத்துக்கு பிறந்த பயலுங்கெல்லாம் பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை சித்தப்பா 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 என்ன இதெல்லாம் துணி இருக்க புதருண்டு பாம்பு உறங்க புற்றுண்டு இந்த குப்பத்து மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிலை இதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை எல்லாம் ஆளவந்தாரத்து விளையாடலப்பா அண்ணே ரஹீம் அண்ணே வந்துட்டீங்களா ஆளவந்தாரால எங்க வீடெல்லாம் போயிடுச்சு வேலைக்குன்னு போனோம் அங்கேயும் ஆளவந்தார் தலையிட்டு எங்க வயிற்றுல மண் அடிக்கிறார் ரஹீம் அண்ணே சாப்பிட்டு ரெண்டு நாளாச்சு அச்சோ கொடுமையே உன் கோல தாண்டவத்திற்கு ஒரு முடிவே இல்லையா சித்தப்பா தங்கம் அங்கே உள்ளே இருக்கிற தங்கம் அங்க போகாதே ஏ சித்தப்பா உடம்புக்கு என்ன கட்டி இருக்கிற ஒரு புடவையும் சரியில்லாததுனால வெளியே வர முடியாத நிலைமை ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் இதோ போகிறேன் எனக்கு தெரியும் ரஹீம் குப்பத்து மக்களையும் உன் வாழ்வையும் பாழாக்கினார் என் கணவர் அதனால் அர்த்தராத்திரியில் அவரை பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டத்தானே இங்கு வந்திருக்கிறார் சுரக்கின்ற மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரஹீம் நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றார் அங்கிருந்த நிலை இல்லை அம்மா என்று ஐயோ உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே ஆயிரம் உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால் ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தால் நீயும் ஊராரும் வஞ்சகன் பாவி துரோகி என்று தகாத வார்த்தைகள் சொன்னாலும் நான் பூஜிக்கும் தெய்வம் அவர் என் பதி என் ஜீவன் அவருக்கு ஆபத்தென்றால் அதை உண்டாக்க வந்தவன் நீ என்ன நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவர் எனக்கு வேண்டாதவன் என் ஜென்ம விரோதி ஜென்ம விரோதி அம்மா வேண்டாம் அம்மா இந்த கடிஞ்சொல் நான் அன்றும் அவரை கொலை செய்ய முற்படவில்லை இன்றும் கொலை செய்ய வரவில்லை சிறையிலிருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் நிலைதான் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ரஹீம் நான் நம்ப மாட்டேன் என் மஞ்சளை அழித்து விடாது எனக்கு மாங்கல்லி பிச்சை கொடு நானா உங்களுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் அழிப்பேன் அல்ல இந்த வார்த்தை என் காதால் கேட்க நான் என்ன பாவம் செய்தேன் அல்ல அம்மா அம்மா பூடலை மறைக்க கந்தை இல்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி உண்ண உடவில்லை தங்கையிடமில்லை என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேனே தவிர உங்களை கலங்க வைக்க அல்லம்மா உங்களை கலங்க வைக்க அல்ல இருப்பா இதோ வந்துட்டு
என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய். என் வீடு அண்ணன் ராஜன் ராமு ரஹீம் ரஹீம் தாயி சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை. என்னப்பா பாக்குற? அதோ என் கையில் இருப்பவன் தான் காணாமல் போன என்றாம். இவனைத்தான் உன்னை போன்ற வாலிபர்களிடம் காண முயல்கிறேன். உங்கள் கண்களுக்கு பிள்ளை தெரியவில்லை, என் கண்களுக்கு தாய் தெரிந்து விட்டாள். என்னப்பா சொல்றேன், உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காண்பதற்கு நல்லவனாக இருக்கிறாய், ஆனால் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது. அது என் தலைவிதி அம்மா, என் தலைவி. அம்மா, மற்றவர்களை அழவைத்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்குமா? நம் பிள்ளைக்குட்டிகள் நன்றாக வாழ்வார்களா? இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்கக்கூடாது? உங்களைத் தவிர யாரம்மா கேட்க முடியும்? ரஹீம், அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு கடவுளே, அவர் திருந்த வேண்டும், அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயத்திலே நெருப்பை கட்டுக்கொண்டு வாழ்கிறேனே, அது ஊராருக்கு எப்படி தெரியும்? இல்லை, உனக்குத்தான் எப்படி தெரியும்? அழாதீர்கள் அம்மா, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த அப்பா, இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு போ. என்னை ஏன் பார்க்கும் போடுற? என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது. பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போ. உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதா நான் வேண்டுவது போ. நீயும் நல்லாவை வேண்டிக்கொள். போய் வா மகனே, உனக்கு எப்போதும் உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்து கே. அவர் விழிப்பதற்குள் நீ போய் வா. அம்மா. என்னப்பா? அம்மா. என்னப்பா? காலம் பல கடந்து அன்னை முகம் கண்டேனே, கண்ணீரும் புன்னகையும் கலந்து வர நின்றேனே. ஒன்றுபட வழியிலையே, உண்மைக்கு மொழியிலையே, உள்ளம் திறந்து ஒரு சொல் சொல்வதற்கும் முடியலையே. சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். பாசம் நெஞ்சில்
அந்த பாதையை பேதங்கள் மூடும் பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும் உறவை எண்ணி சிரிக்கின்றேன் உரிமை இல்லாமல் அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் வந்ததை எண்ணி அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் தங்கம் இந்த அம்மா புடவை ஜாக்கெட் போட்டு அப்பா இன்றைக்கு தான் என் வாழ்க்கையில ஒரு நல்ல நாள் அப்பனுக்கு மாவ என்ன செய்யணுமோ அதை செய்ய புறப்பட்டுட்டான் என்ன செய்யறான் உனக்கு கதையை தெரியாத ஐயோ அந்த ரஹீம் இருக்கானே ரஹீம் அவன் என்ன கொலை செய்யறதுக்கு வந்து தாண்டி ஜெயில இருந்து நேரா வந்த உடனே இங்க வந்தான் உடனே நல்லவேளை ஞானம் பண்ணி தட்டி எழுப்புறா என்ன பார்த்தவங்க சத்தம் போட்டு தொப்பிய கீழே போட்டுட்டு உடனே ஓடிட்டான் உடனே என் மாமன் வந்தான் அப்பா ஏன்பா கண்ட நேரத்துல நான் சத்தம் போடுறேன்னு கேட்டான் நான் வச்சு சத்தம் போடுறேன் கரீம் வந்தான் என்ன கொல்றது வந்தான்னு சொன்னேன் அவன் அந்த தொப்பிய பார்த்த உடனே அவன் என்ன செய்யறான்ப்பா சுட்டுட்டு வர்றேன்னு நாலுகால் பாய்ச்சல பாய்ச்சிட்டான் அப்பாடா கண்டிப்பா சுட்டுட்டு தான் வருவா அதுக்காக தான் அவன் ராஜினாமா பண்ணா கொலை செய்யறதுக்குன்னு நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வரேன் ரஹீம் இது யாருடையது என்னுடையது உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்னையே கேட்கிறாயா தெரியாமல் கேட்கிறாயா இல்லை உன் திருட்டுத்தனம் பக்கத்தில் இருக்கும் உத்தமைக்கு தெரிந்து மானம் போய்விடக் கூடாதே என்று மறைக்கிறாயா நேரடியாகவே கேட்கிறேன் எங்கள் வீட்டிற்கு நீ வந்திருக்கிறாய் ஆமா வந்தேன் ஏன் வந்தாய் என் வீட்டில் உனக்கு என்ன வேலை ஏன் விழிக்கிறாய் என் அப்பாவுக்கும் உனக்கும் நடுநாளைய பகை அந்த பகைக்கு ஒரு முடிவு கட்ட பாதராத்திரியிலே புகுந்திருக்கிறாய் கொலை செய்ய வந்தாயா அல்லது கொள்ளையடிக்க வந்தாயா அது எங்களுக்கு பழக்கம் அல்ல நம்ப வைப்பது நடுத்தெருவிலே விட்டு விடுவது உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று வைத்துக் கொண்டு வாழ்கிற உங்களை போன்றவர்கள் வேண்டுமானால் கொலை செய்யவும் துணிவார்கள் நாங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவர்கள் என்னிடத்தில் இப்போது எப்படி பேசுவீர்கள் மானாக தேனாக இருந்த காலம் மலையேறி விட்டதல்லவா தங்கம் தங்கம் என்னமா என்னென்னமோ பேசுகிறான் சற்று நேரம் பேசாமல் இரு குப்பத்திலே நான் ஒரு பெரிய வீரன் பக்கத்திலே பத்தினி என்ற திமுருடன் நான் பேசுகிறான் தங்கம் எனக்கு மனைவியா
இன்று உனக்கு நாளை யாருக்கும் அண்ணா நாவை அடக்க மறந்து விட்டீர்கள். நினைவுபடுத்துகிறேன், உங்களை தவிர இந்நேரம் வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதே வேறு. என்ன நடக்கும்? இப்பவும் சொல்கிறேன், நீ ஒரு கேடி, அவள் ஒரு குடிகேடி. அண்ணா யாரா? அண்ணா என்ன இது? நீங்கள் ஒரு மனிதர் அண்ணா? மறுபடியும் அண்ணா என்ன பாம்பு தெரிஞ்சு பால் பார்த்திருக்கீங்களா? நீங்களே இவருக்கு உதவி செய்திருக்கீங்களா? தங்கம், தங்கமே தான் ராஜா. நீ சொன்னியா அந்த தங்கமா? ஆமா. என் அப்பாவை குற்றவாளியாக்கி, அம்மாவை அநாத பிணமாக்கி, தங்கை வேறாக நான் வேறாக எங்கள் குடும்பத்தையே குட்டச்சுவராக்கினாரே உங்கள் அப்பா. இதற்கு பிறகும் மான ரோஷமற்று உங்கள் வீட்டு மருமகளாக வராமல் உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்கம் பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே, இதுவே போதும். என்ன, மாணிக்கம் பிள்ளையினுடைய மகளா? மாணிக்கம் பிள்ளை? தங்கம், 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 இவர் தாம்மா மாணிக்கம் பிள்ளை. அப்பா, தங்கம், அப்பா, அம்மா. என்ன, எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்ன இது? ஒண்ணும் இல்ல மேரி, ஒண்ணும். தங்கம் எங்க இருக்கேன்? தங்கத்தை உனக்கு தெரியுமா மேரி? என் கூட பிறந்தவ மாதிரி. மாதிரி இல்லம்மா, தங்கம் உண்மையிலேயே உன் கூட பிறந்த சகோதரி. அண்ணா மரகதம், இனிமேலும் மறைச்சு வச்சிருந்து பிரயோஜனம் இல்லை மேரி. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளைதான் உனக்கு உண்மையிலேயே தந்தை. ஆமாமா, அவர்தான் உன்னை பெற்றவர். ஜேம்சன் தான் உன்னை வளர்த்துவர். என்ன மரகதம், திகச்சு நின்னுட்ட? இல்லண்ணா, என் மனசுல இருந்து பெரிய கவலை நீங்கிறது போல இருக்கு. அண்ணா, தங்கத்தை நீங்கள் உங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கிறீர்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் தங்க உங்கள் சந்தேகத்துக்கு பலியாகி இருக்கிறார். அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும். அந்த குழந்தை ஒரு அனாதை குழந்தை. தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன். அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தையை அவளிடமே வளர்த்து வர சொன்னேன். தங்கம் உண்மையிலேயே மாசற்றவள். அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம். மரகதம், நீ நினைச்சபடி மாணிக்கம் பிள்ளை மகளே உனக்கு மருமகளாய்தான். இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என்னம்மா என்ன மரகதம் அழுகிற? அண்ணா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பிள்ளை ராஜு, அவனுடைய கல்யாணத்தை அவங்க அப்பாவுக்கு தெரியாம நடத்தின அது சாதாரண பாவம் இல்லைன்னா இந்த காட்சியை அவர் பார்க்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் ராஜனு பெத்தவர். உண்மைதாம்மா, ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறது ஆள வந்தாருக்கு தெரிஞ்சா அது நடக்காதுன்னு தானே அவருக்கு தெரியாம செய்யறோம். என் மனசு கேட்கலையே அண்ணா. அண்ணா, கொஞ்ச நேரம் இந்த முகூர்த்த வேலையை தள்ளி வைங்க, நானே போய் அவர் கால விழுந்து எப்படியாவது கூட்டிட்டு வந்துறேன். மரகதம், நீ ஆள வந்தாரோட இவ்வளவு நாள் பழகிருந்தோம், அவருடைய குணம் தெரியலையே. உடும்பாவது தன்னுடைய பிடியை விடும், ஆனா ஆள வந்தார் பிடிச்ச பிடியை விடவே மாட்டார். மரகதம், கொஞ்சம் பொறுமையாயிரும். ஐயா, தயவு செய்து ஆத்திரப்படாது. நீங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த கல்யாணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி வையுங்கள். நான் பாவம் செஞ்சவன். அடே, உன்னை தொலைச்சிடுவேன், துட்டு கொள்ளவனே, துட்டு கொள்ளவன். ஐயா, ஐயா, ஆத்திரப்பட்டு என்னை சுட்டு விடாதீர்கள். நான் யாரென்று தெரிந்தால் பிறகு நீங்களே வருத்தப்படுவீர்கள். யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ தான் என் குடும்பத்துக்கு ஜென்ம விரோதி. நீ தான் என் எதிரி. ஐயோ, நான் உங்கள் எதிரி அல்ல அப்பா, நான் தான் உங்கள் மகன் ராபு. என் மகராஜி, ஏமாத்தியா? மாணிக்கம்பிள்ள மாதிரி என்னையும் மாட்ட வச்சு முடியல.
நம்ம இடத்தை குப்பத்து ஜனங்களுக்கே கொடுத்துடு. அப்பா அளவுதான்
எங்க போறீங்க? இனி நான் இருட்டுக்கு என்ன செய்ய போறேன்? அப்படி சொல்லாதீங்க ஆளவந்தா. குற்றம் செய்ததுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த குற்றத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டான்னா அப்போதே கர்த்தர் அவனை மன்னிச்சுடுவான். அதுதான் பாவம் என்ன. மிஸ்டர் ஆளவந்தா, நீ செய்த குற்றங்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. உம்மை கைது செய்ய வந்திருக்கிறோம். விண்ணோடு கலந்து விட்ட அந்த விவேகியின் உபதேசம் என்னோடு என்றென்றும் இருக்கும். மனம் மாறினால் போதும், மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இனி மாற வேண்டியது மக்கள் சமுதாயம், அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம், அவ்வளவுதான். ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்தாய் வழிவந்தவர்கள் என்ற பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம். வாழ்கணம் சமுதாயம், வளர்கணம் சகோதர பாசம்.